உடைத்தாய வாழ்க்கை ஒழியத்தவம் அடங்கும் இடங்கருதி நின்றீரெல்லாம் அடிகளடி நிழற்கீழ் ஆளாம் வண்ணம் கிடங்கும் மதிலும் சுளாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒளி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேதூங்கானை மாடும் தொழுமின்களே தூங்கானை மாடும் தொழுமின்களே. அடுத்து தூங்கானை மாட நல்லா வரீங்க பாடுற சம்பளம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலையே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, தைலை மலையாய் போற்றி போற்றி. சம்பளம் சம்பளம் எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பெருமானுடைய திருவடிகளை நான் மனமுரிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். என் அன்பிற்கு மதிப்பிற்குரிய சிவனையைச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கறிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேக்கிழார் பெருந்தகனுடைய திருத்தொண்டர் புராணத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றோடு அவருடைய பதிகத்தையும் இணைத்து பார்ப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. முதுகுன்றம் சென்று நான்கு பதிகங்கள் அங்கே பாடுகிறார் என்று சொல்லுகிறார். அதுல இரண்டாவது பதிகத்திலும் நாலாவது பதிகத்திலும் மணிமுத்தாறு என்று சொல்லுகிறார் என்கிறார். இரண்டாவது பதிகமாக இருக்கின்றது மெய்த்தாறு என்ற மேகராக குறிஞ்சி. அதுல முதல் முதல் திருமுறை முதல் திருமுறையில 131வது பதிகம் அல முதல் முதல் பதிகத்திலேயே மெய்த்தாறு சுவையும் ஏழிசையும் என் குணங்களும் விரும்பும் நால்வேதத்தாலும் அறிவுண்ணா நடைதெடியே பழுங்கியே போன் அறிவை பாகம் ஒத்து ஆறு சமயங்கட்கு ஒரு தலைவன் கருதும்பூர் உளவு தெண்ணீர் முத்தாறு முத்தாறுன்னு வர்றார். முதல் திருமுதுகுன்றத்துல முதல் திருமுறையில 131வது பதிகம் கருதும் ஊர் உளவு தென்னீர் முத்தாறு வெதிர் உதிர நித்திலம் வாரி குழிக்கும் முதுகுன்றம் என்று முத்தாறுன்னு அங்க சொன்னார். அதே போல அதுலேயே 11வது பாட்டாக சொல்ற பொழுதும் முழங்கு ஒளி நீர் முத்தாறு வலம் செய்யும் முதுகுன்றம் என்று சொல்ற. எனவே அந்த மணிமுத்தாறு முதல் பதிகத்துல அதாவது பதிகத்துல முதல் பாட்டிலையும் 11வது பாட்டை வைத்திருக்கிறார். அது முதல் திருமுறையில. அதுக்கப்புறம் நான்காவது பதிகம் அதுலேயே நான்காவது பதிகமான முதல் திருமுறையில ஆமா இரண்டாவது பதிகத்துல சொல்ற நாலாவது பதிகம் அதுலயும் வண்ணமாமலர் நினைக்கிறாரு வண்ணமாமலர் என்று மூன்றாவது திருமுறை மூன்றாம் திருமுறையில 34வது பதிகம் 34வது பதிகத்துல 4வது பாட்டு உரையினார் ஒரு பொருளாயினான் உமையொடும் விரையினார் கொன்ற சேர் சடையினார் மேவிடம் உரையினார் ஒளியின ஓங்கு முத்தாறு முத்தாறு மெய்த்திரையினால் எரிமுனல் திருமுதுகுன்றம் என்று அங்கே பாடுறார்.
அதனால இரண்டு இடத்துல இரண்டு பதிகத்துல அப்படி பாடுறார் இந்த முத்தாருன்னு பாடுறார். அப்ப மூன்று இடம் நம்ம பார்க்கிறோம், முதல் பதிகத்திலையும் இந்த பதிகத்திலும் முத்தாருன்னு பார்க்கிறோம். உச்சிகரணம் அந்த பதிகம் தான் நம்ம பார்க்க வேண்டிய பதிகம். அதனால என்ன சொல்றாருங்க, 183 பாட்டு நாம பார்த்தோமே சேக்கிழாருடைய பாட்டுல, போன வகுப்பு பார்த்தது, தாழ்ந்து எழுந்து முன் முரசு அதிர்ந்து எடும் எனும் தண்டமை துடை சாற்றினார். முதல்ல முரசு எழுந்தருளுகின்றன்னு சொன்னார், அந்த பதிகத்தை பாடினார். முரசு அதிர்ந்து எழும் என்று தண்டமை துடை சாத்தி முதல் பாட்டது, வாழ்ந்து போந்து அங்க வாழ்ந்து போந்துன்றார். தொடைசாத்தி வாழ்ந்து என்றால் அந்த தரிசனம் கிடைத்ததாலே தான் வாழ்ந்ததாக கருதுகிறான்னு சொல்லும் ஞானசம்பந்தர் சுந்தரர் இதுதான் பாடுறார். சுந்தரர் பெற்றலும் பிறந்தேன் பிறவாவரம் பெற்றேன்றார. பெற்றலும் என்றால் உன்னை பாவிக்க பெற்றேன் அறியா, மற்ற பற்று எனக்கின்றி நின் திரு பாடமே மனம் பாவித்தேன். அந்த பாவித்ததால் பெற்றலும், பாவிக்க பெற்றதால் பிறந்தேன். அப்ப பெருமானை எண்ணாத நாளெல்லாம் வாழ்த்தாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொன்னார், பேசாத நாளெல்லாம். அது போல அவனை தரிசித்தால் அதுதான் வாழ்கின்ற நாள். எனவே வாழ்ந்து போன்ற வாழ்ந்து என்றால் நான் பிறந்தனுடைய பயன் அடைந்தேன் என்று எண்ணுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அது வாழ்ந்ததாக எண்ணுகிறார். திருக்குறள்ல வீரர்களுக்கு சொல்லுகிற பொழுது, போர்க்களத்தை சந்தித்து போர்க்களத்திலே விழுப்புண்படாத நாளெல்லாம் பிறவாத நாள் என்பார்களாம். அது வீரத்துக்கு சொல்ற அங்க திருக்குறள், விழுப்புண்படாத நாளெல்லாம் வழிக்கும் வைக்கும் தன் நாளை எடுத்து, வழுக்கு நாள் என்ற வீணான நாள் எடுத்து வைப்பாங்க. விழுப்புண்படாத நாளெல்லாம் அதோட இங்க பார்க்கலாம். விழுப்புண்படாத நாளெல்லாம் வழிக்குள் வைக்கும் தன் நாளை எடுத்து என்று வரும். படைச்சலுக்கு 776 776 திருக்குறள் இருந்தா பார்க்கலாம். 7 6 7 6 விழுப்புண்படாத நாளெல்லாம் வழிக்கிறோம் வைக்கும் தன் நாளை எடுத்துன்றவர் அது வீரத்துக்கு சொல்ற. வீரர்கள் தனக்கு சென்ற நாள்களை எடுத்து எண்ணி, அதாவது இதுவரையில் எவ்வளவு நாள் வாழ்ந்தோன்ற என்றாங்களாம், 40 வயசு 20 வயசு 30 வயசு சொல்றாங்களே, அந்த மாதிரி எண்றாங்களா எண்ணிட்டு, அவற்றில் விழுப்புண்படாத நாள்களை எல்லாம் பயன்படாத கழிந்த நாள் உள்ளே வைப்பான் வீரன். அதான் பயன்படாத நாள் என்று வைக்கும் வீரன். விழுப்புன் என்றால் முகம் மார்பு நிலை பட்ட புண்ணா. விழுப்புன் என்பது முகத்திலும் மார்பிலும் பட்டால் விழுப்புன்னு சொல்லணும். முதுகலை பட்டா சொல்லக்கூடாது. முதுகலை பட்டா அவன் ஓடியாடுறான்னு அர்த்தம் இல்லையா, போர்க்களத்துட்டு ஓடியாருன்னு ஓடுற போது அடிக்கிறது அது இல்லைன்ற, ஓடுற போது அடித்தாலும் தப்பு. அந்த வீரனும் அடிக்க கூடாது, இவனும் முதுகலை அடிபடக்கூடாது. ஒரு வீரன் என்றால் முதுகலை அடிபடக்கூடாது. அது மட்டும் இல்ல, வீரன் போற பொழுது பயந்து ஓடுறான்னா அவன் அடிக்கவும் கூடாது, புறமுதுகிட்டால் அவனை அடிக்க கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட நாள் முகத்திலும் மார்பிலும் பட்ட பூ, போர் பெற்றிருக்கவும் அது பெறாத நாள்களோடும் கூட்டும் என்பதா இவை உண்டு பாட்டாலும் ஊரஞ்சாம என்ற. அதான் இருக்கு வள்ளுவர் சொல்றது. அது எப்படி ஒரு வீரன் தன் வாழ்நாளை வீணான நாளாக கருதுகிறானோ, போர்க்களத்திலே செல்லாத நாள், அதுபோல இந்த வீரர்கள் சைவர்களும் வீரர்கள் தானே. அடியார்களை வீரம் தான் சொல்றாரு சேக்கிழார். அடியாருடைய வீரம் எம்மால் விளம்பற்பால தோன்ற. இந்த வீரர்கள்
பெருமானை எண்ணாத நாள், வணங்காத நாள் எல்லாம் பிறவாத நாள். அதனால வாழ்ந்து போந்திருந்த தாழ்ந்து எழுந்து முன் முரசு அதிர்ந்து எழும் எனும் தண்டமிட்டுடை சாத்தி வாழ்ந்து போந்து அங்கள் வளம்பதி அதனடை வைகுவார். வளம்பதின்ற நல்ல அருமையான ஊர் திரு முதுகுன்றம் விருத்தாச்சலம் பழமையான அந்த ஊர்லே வைகுவார்னார். வைகுவார் என்றால் தங்குதல், சில நாட்கள் தங்குகிறார் அர்த்தம். வைகுதல்னா பாடி முடித்துவிட்டு தரிசனம் பெற்று உடனே அடுத்த தலத்துக்கு சென்ற வழக்கம் உண்டு. ஒரே ஊர்ல இருந்து சில நாட்கள் இருந்து பாடியிருக்கிறார்கள். அந்த பெருமைக்குரிய இடம் முதுகுன்றம். ரொம்ப நாள் அங்க ஞானசம்பந்த பெருமானை இருந்து பாடியிருக்கிறார் என்று தெரியும். அங்க என்ன சொல்றாரு வைகுவார், மணி வெப்பு சூழ்ந்த தன்புணல் சுலபு முத்தாற்றோடு தொடுத்த சொல் தொடைமாலை அப்படின்னு சொல்றதுனால முத்தாற்றை பற்றி நிறைய பாடியிருக்கிறார். அதை அங்க என்ன உரையில எழுதுறாங்க, மணிமுத்தாற்றை இணைத்து பாடிய சில பதிகங்கள் இருந்திருக்கலாம், அது கிடைக்கல நமக்குன்ற. கிடைச்ச பதிகத்துல ரெண்டு மூணு கிடைக்குது, ரெண்டு மூணு இடத்துல முத்தாருன்னு சொல்றார். அது போல சேக்கலார் எப்படி சொல்வதாலே முத்தாற்றை சிறப்பாக எடுத்து சொல்றார் பாருங்க. சூழ்ந்த தன்புணல் சுலபு முத்தாற்றோடு தொடுத்த சொல் தொடைமாலை என்பதாலே முத்தாற்றினையே சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிற பதிகங்கள் இருந்திருக்கலாம், அது கிடைக்காமல் போயிருக்கலாம். மணிமுத்தாறு தீர்த்த சிறப்புடையது என்பதாலே அதை ஞானசம்பந்த பெருமான் பாடியிருப்பார், அது கிடைக்காமல் போயிருக்கலாம், சில பரிகங்கள் கிடைக்காமல் போயிருக்கலாம் என்று உரையாசிரியர் எழுதுறார். கருத இடம் ஒன்றுன்னு எழுதுறார். அல்லது இங்கேயே முத்தாறுன்னு வருது இல்லையா, பார்த்து படிக்கலாம் முத்தாறு முத்தாறுன்னு வரதுனால அதையும் சொல்றான்னு வைத்து விடுங்க, அதையும் சொல்லியிருக்கிறார் என்றும் சொல்லலாம். இன்னும் சிலவற்றையும் பாடியும் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. சரி, அதான் அந்த கொல்லிப்பண்ணில் உள்ள அந்த பரிகத்தை பார்க்கலாம். அது மூன்றாம் திருமுறை 34வது பதிகம். வண்ண மாமலர் கொடு பானவர் வழிபடும் வழிபட அண்ணலார் ஆயிடையாளுடும் அமர்விடம் பின்னி மாமடை பொழுந்து இழிய வெள் அறிவு சேர் சென்னில் ஆர் புறவர் புறவ அணி திருமுது ஒன்றம். புறவம் புறவு என்றது காடு, காடுகள் சூழ்ந்த இடம் புறவம். முல்லை முல்லை நிலத்தை காடுன்னு சொல்லுவாங்க. அந்த முல்லை நிலம் சார்ந்த இடமாக இருக்கின்ற முதுகுன்றம் என்பதாலே, முதுகுன்றம் என்பதாலே குறிஞ்சி நிலம், புறவம் என்பதாலே முல்லை நிலம். குறிஞ்சி முல்லை என்ற இரண்டு நிலமும் அங்கே இருக்கிறது, அது அந்த சிறப்புடையது என்ற. அந்த வண்ண மாமலர் கொண்டுன்றார் பாருங்க, இறைவனுக்கு சூட்டுகின்ற மலர் எல்லாம் மாமலர் என்று சொல்லணும். லக்ஷ்மி வீட்டிருக்கின்ற தாமரைக்கு மாமலரால் என்றே பெயர். மாமலரால் நோக்குண்டாம் ஔவையார் பாடுற பொழுது, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். மாமலர் தெய்வங்கள் இருக்கின்ற இடம் அல்லவா, எனவே அதை மாமலர் பெரிய மலர் பெருமைக்குரிய மலர்ன்ற. அதுபோல இங்க பெருமானுக்கு சூட்டுகின்ற மலர் எல்லாம் மாமலர் வண்ண மாமலர். யார் வானவர்கள் வழிவிடுகிறார்கள், இங்க வந்து வானவர்கள் வழிவிடுகிறார்கள். அண்ணலார் ஆயிடையாளோடு அமர்ந்திருக்கிறார். எந்த இடம் முதுகுன்றம். அங்க விண்ணில் மாமழை பொழிகிறது, அது இடிந்து வெள்ளறிவி அருவி எல்லாம் வருகின்றது அந்த முதுகுன்றத்துல, அப்படிப்பட்ட ஊர் என்று சொன்னார். அது முதல்ல முதல் பாட்டுல விளக்கினார். அப்புறம் இப்ப சொன்னதுதான் சொன்ன அந்த உரையினார் ஒலியன ஓங்கு முத்தாறு என்று சொன்னார். உரையினார் ஒரு நாலாறு பாட்டுல உரையினார் உருபொருள் ஆகினான், ரொம்ப முக்கியமான வரியா சொல்றார். அத செய்யுள் உரைனா பாட்டுன்னு அர்த்தம், உரை பாட்டு ரெண்டு சொல்லுவாங்க. உரையினார் உருபொருள் என்றால் வேதங்கள் போன்ற உயர்ந்த நூல்கள் எல்லாம், உயர்ந்த நூல்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொருள். ஆகமம் வேதம் இவையெல்லாம் சொல்லுகின்ற பொருளாக இருக்கிறார். வேதம் ஆகமம் புராணம் என்று வைத்துக்கணும், இதிகாசம் இதெல்லாம் சொல்லுகின்ற பெருமான். உரையினார் உருபொருளாகினான்,
உயர்ந்த பொருளாக, ஒரு பொருள் உயர்ந்த பொருளாக ஆகியிருக்கிறார் பெருமான். அந்த கொன்றசேஷடை அந்த உரையினார் ஒலியன ஓங்கு முத்தார் என்றார் பாருங்க. உரையினார் ஒலின்னு சொன்னா பக்தர்கள் பெருமானை அரகர அரகரன்னு வாழ்த்துறாங்க இல்லையா, ஒலி அந்த அரகர என்பது போல இருக்குதான் அந்த முத்தாறு, முத்தாறு அப்படி ஒலிக்கிற ஒலி அரகர ஒலி கேட்குதான், சவுண்ட் கேட்குதுன்ற முத்தாறு. குறையினார் ஒலியன ஓங்கும் திருமுறைகளை பார்த்தீங்கன்னா ஆறு கடல் இவற்றையெல்லாம் வருணிக்கிற பொழுது காவிரியாறு நாள்தோறும் பூக்களினாலும் தண்ணீராலும் பெருமானை வணங்குகிறதுன்னு சொன்னாங்க. அது சேக்கடாரும் சொல்றார். இங்க சொல்ற பொழுது அரகர என்ற ஒலியோடு முத்தாறு வணங்குகிறதுன்ற அந்த அரகரன் சொல்லுதார், ஒலி ஒலியோடு வணங்குகிறதுன்ற பூவோடு நீரும் சுமந்து அந்த தண்ணீர் காவிரி பரவுகின்றதுன்னு சொன்னார். இங்க முத்தாறு அரகர அர என்ற ஒலியோடு பெருமானை வணங்கி கொண்டு போகிறதுனார், அலையாலை அலை வீசுகிறதுனார். கடலை பற்றி சொல்வாங்க, கடல்ல இருக்கிற மணி முத்து இவற்றை பவளம் இவற்றை எல்லாம் தூக்கி எறிதான் கரையில அலைகள். பெருமானை வணங்குகிற பொழுது இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இதெல்லாம் வேண்டாம் என்று தூக்கி போட்டுட்டு பெருமானை வழிபடுகின்றது என்று கடலோரத்தில் இருக்கின்ற அலையெல்லாம் கோயிலை பெருமானை அலைகளெல்லாம் அப்படி வணங்குகின்றன என்று இப்படி பாடுறான். இயற்கையிலேயே இருக்கின்ற அந்த பாட்டை ஆறு பாய்வதும் கடல் அலை ஓசுவதும் ஒலிப்பதுமெல்லாம் ஒரு புழை தருகின்றது என்றுதான் நம்முடைய திருமுறையில அப்படி பாடியிருப்பதை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இங்க உரையினார் ஒலியன ஓங்கும் உத்தாறு மெய் திரையினார் எரிமுனல் திருமுது ஒன்றும் அந்த அலைகள் வீசி அந்த துளிகளை எல்லாம் மேல தூவுகிறதா வெளியே தூவுகிறதாம் அப்படிப்பட்ட இடம் என்று சொன்ன அது ஒண்ணு சொல்லணும். அது முக்கியமான மட்டும் எடுக்கிறேன். ஆறாவது பாட்டுல காணமாறு கருங்கி நீருறையோர் பெரியதோர் வானமார் மதியூர் அறவர்தாம் அறவர்தாம் மருமேடம் சொல்லிட்டு ஊனமாயின பிணியவை கெடுத்து ஊனமாயின பிணியுடும் கெடுத்துன்ற ஆறாவது பாட்டுல உயிர்களை பற்றி இருக்கிற ஊனம் என்பது ஆணவம், ஊனம் அதுதான் குற்றம். உடல் குற்றம் வேறு, உடல் ஊனம் என்பது வேறு, உயிருக்கின்ற ஊனம். ஊனமாயினார் ஆணவத்தை நீக்குகிறார், ஊனமாயின பிணி அதை நீக்குகிறார். ஆணவத்தினாலே வருகின்ற அந்த குற்றம் அதை தீர்த்து அதனால் வருகின்ற பிணி என்பது பிறவி. ஊனமாய் ஆணவத்தினால் வருகின்ற பிணி அந்த பிறவியை கெடுப்பான் அது முதுகுன்றம் என்று சொன்னேன். அதோட அந்த கடைக்காப்பு பார்க்கலாம். கடைக்காப்புல திண்ணினார் புறவணி திருமுது குன்றரை நன்னினான் காழியுள் ஞான சம்பந்தன் சொல் எண்ணினார் இறைந்து மாலையும் இயலுமா பண்ணினார் பாடுவார்க்கு இல்லையாம் பாவம். இறைந்து மாலையும் இயலும் பத்து பாட்டு பதிகத்தை பண்ணோடு பாட வேண்டும் இயலுமா பண்ணினால் இயலுமா பண்ணிருந்தால் உங்களால் முடிந்தவர்கள் பாடுங்கன்னு அதெல்லாம் நமக்கு சொன்ன விஷயம் அதெல்லாம் நாமெல்லாம் பாடுறது இயலுமான எண்ணினார் இறைந்து மாலையும் இயலுமா பண்ணினால் பாடுவார் இசையோட வைந்த பாடல்கள் கூடும் வகையால் இசை கூடும் வகையால் பாடினால். அப்ப இந்த பாட்டுல இயலுமா பண்ணினால் என்னதுனாலே பின்னால் சொல்றாரு பாருங்க, கோழைமிடராக கோழை கோழுமாக அதை ஞாபகம் வைக்கணும். அதை அதை ஒப்பிட்டு பார்த்துக்கணும்.
கோழை மிடராக கவி கோடுமிளவாக இசை கூடுமகையால் இசை கூடுமகையால் ஏழை அடியார் சொன்னது இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி அது சுதி இருக்கிறதோ ராகம் இருக்கிறதோ பண்ணு இருக்கிறதோ அதை பத்தி கவலை எப்படியாலும் பாடுங்க. பெருமானை நாம் பாடனா அவர் கேட்டுவார், அவர் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியது. நாம் செய்கிற குற்றங்கள் எல்லாம் பொறுக்கிறவர் இந்த இசைக்கூட்டத்தான் பொறுத்துக்க மாட்டார். எத்தனையோ குற்றங்களை பொறுக்கிறவன் நீ பாடுப்பா பரவாயில்ல, உனக்கு உன்னுடைய ஞானம் அவ்வளவுதான், இந்த இந்த பிறப்புல உனக்கு அவ்வளவுதான் ஞானம், நான் வேற ஒன்றும் தர முடியாது பாடுன்ற நான் கேட்டுக்கிறேன். பொருள் பற்றி கேட்டுக் கொள்கிறான், தன்னை பாடுவதாலே பொருள் பற்றி கேட்டுக் கொள்கிறான் பெருமான், சொற்களை பற்றி அவன் எடுப்பது கிடையாது, பாடுவது தன்னைத்தானே என்று அந்த இசையை பற்றி கவலைப்படாமல் கேட்கிறான். இயலுமா பண்ணினால் பாடுவாக்கு இல்லையாம் பாவம் என்று சொன்னார். சரி, அதான் ஒரு முக்கியமான சில பாட்டு மட்டும் நம்ம பார்த்தோம். இதோட இருக்கட்டும். திருமுதுகுன்றம் அங்கே குடிக்கிறார், குடித்துட்டு புறப்படுகிறார். ஞானசம்பந்த பெருமான் புறப்படுகிறார். ஆங்கு நாதரை பணிந்து அங்கே இருக்கிற பெருமானை வணங்குகிறார், முதுகுன்ற பெருமானை வணங்குகிறார். வணங்கிவிட்டு பெண்ணாகடம் அணைந்து அங்கே இருக்கிற கோயில் தூங்கானை மாடம், தலத்தினுடைய பெயர் பெண்ணாகடம், ஊர் கோயிலுக்கு பெயர் தூங்கானை மாடம். ஆங்கு நாதரை பணிந்து பெண்ணாகடம் அணைந்து அருமறை ஓசை ஓங்கு தூங்கானை மாடத்துள் அமர்கின்ற ஒரு தனி பரஞ்சோரி பாங்கு அணைந்து உன் பலம் கொண்டு பணிவுற்று பரவு சொல் தமிழ் மாலை தீங்கு நீங்கிவே தொழுமின்கள் எனும் இசைப்பதிகம் தெரிவித்தார். அதாவது இன்னைக்கு பாவிகளே இங்கே வந்து தொழுங்கள் வழிபடுங்கன்றாங்களே, அதெல்லாம் நம்மால் ஏற்கனவே சொல்லிருக்காங்க தெரியுவார். தீங்கு நேர வேண்டுமா, உங்களுடைய பாவம் தொலை வேண்டுமா, இங்கே வந்து தொழுங்கள், தீங்கு நீங்கும் கருத்து இருந்தால் சொல்றேன், நமக்கு தீவினை நீங்க வேண்டும் என்று கருத்திருந்தால் வந்து தொழுமென்கள் எனும் இசைப்பதிகம் தெரிவித்தார்னர். அப்ப என்ன குறிப்பிடவங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஞானசம்பந்த பெருமான் தான் வணங்குவதற்காக பாடுறார், வணங்குற பொழுதே நம்முடைய பாவம் தீர்வதற்கு வழி வைத்து பாடுகிறார். எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க, சுயநலம் அறுவாட்டு பாட்டு போக வேண்டியதானே, பெருமானே எனக்கு ஞானம் கொடுத்தாய், குளக்கரையில் ஞானப்பால் கொடுத்தா அதை மறக்க மாட்டேன், நான் உனக்கு எனக்காக தான் கொடுத்தேன் என்று அதெல்லாம் சொல்லி பொறுத்தாலும் கொடுத்தேன் என்று என்ன அந்த அற்புதங்கள் செய்தானோ அதையெல்லாம் சொல்லி பாடிட்டே போலாம் இல்லையா. நம்ம யோசிக்கிறாரு, நான் பாடுவது வணங்குவது இருக்கட்டும், நீங்கள் எப்படி வணங்க வேண்டும், உங்களுக்கு பாவம் தேர வேண்டும் அல்லவா என்று நம்மை தான் நம்புகிறார். அப்ப எவ்வளவு பெரிய பொதுநலம் அவருக்கு இருக்குன்றிருக்கு, சைவ நலம் வாய்க்கும் திறம். அதான் சொல்றார், எப்படி சொல்றார், தூங்கானை மாடத்துக்கு போகிறாரு. நான் முதல்ல இங்க திரு முதுகுன்ற நாதத்தை பணிந்தார், ஆங்கு நாதரை பணிந்தார், பெண்ணாகலம் சென்றார், அருமறை ஓசை தூங்கானை மாடத்தில் அவர்கின்ற ஒரு தனி பரஞ்சோதி பெருமானை பாங்கு அடைந்தார், கிட்ட போறார், முன் பலம் கொண்டார், முதல்ல வளம் உள் சுற்ற மன வளவரார், முன் பலம் கொண்டு கீழே விழுந்து வணங்குறார் பணிவுற்று, அப்புறம் பாடுகிறார் பரவு சொல் தமிழ் மாலை பாடுகிறார். என்ன பார, தீங்கு நீங்குருவீர் தொழுமென்கள் எனும் இசைப்பதிகத்தை பாடினார். அது ஒன்னாம் திருமுறை 59வது பாடல், 59வது பதிகம், முதல் திருமுறை 59வது பதிகம். இப்பதிகத்தில் உள்ள பாடல்கள் பத்தும் உலகியலை விடுத்து வீட்டுலகம் அடைய கருதுவீர் திரு தூங்கானை மாடம் தொழில்கள் தொழில்கள் என்று ஆற்றுப்படுத்துகின்றன, ஆற்றுப்படை போல சொல்றாரு. எனவே அந்த
இந்த பதிகம் ஆற்றுப்படை போலன்னு வச்சுங்க, ஆற்றுப்படைன்னு வைத்துக் கொடுங்க. ஆற்றுப்படை என்றால் வழிப்படுத்துதல். அதாவது ஆற்றுப்படுத்தல்னா வழி தெரியாதவர்களுக்கு வழி சொல்றது இல்ல, வழி தெரியாதவர்களுக்கு வழி சொல்றதல். எங்கே போய் பரிசு பெறலாம் என்று வள்ளல் இடத்திலே ஆற்றுப்படுத்துது. ஒரு வள்ளல் இடத்திலே ஆற்றுப்படுத்த ஆற்றுப்படை. அதுபோல இங்க சொல்ற பார்க்கலாம் முக்கியமான பையனா. இந்த மாதிரி சிலதெல்லாம் ரொம்ப இதுவா பாடமாட்டார், ஒரு ஜாலியா பாடுறவர். ஞானசம்பந்தர் ஜம்னு அறப்பார் இதப்பார் இயற்கைப்பார் அப்படிப்பார் பெருமானைப்பார்ன்னு பாடுறவரு இங்க நம்ம பயமுறுத்தி பாடுறார். ஜாக்கிரதையா இருப்பா, வந்து பிறவி இப்படிப்பட்ட பிறவி ஜாக்கிரதையா பயமுறுத்துற. ஒடுங்கும் பிணி பிறவி கேடி என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரை எல்லாம் அடிகள் அடிவீடக்கீழ் ஆளாம் வண்ணம் கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒளி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் துங்கானை மாடம் தொழுமின்களேன்ன. ஒடுங்கும் பிணி பிறவி கேடுன்ன, உங்களுக்கு வருகின்ற நோய், உங்களுக்கு வருகின்ற பிறவி, அப்புறம் கேடு துன்பம் இவையெல்லாம் காலம் வரும் வரையில் ஒடுங்கி இருக்கும் அர்த்தம். ஒடுங்கும் அடங்கி இருக்கும், காலம் வரையில் பேசாம இருக்கும், அப்புறம் வந்துடும். ஒடுங்குகின்ற பிறவி பின்னாலே தொடங்குகின்றது இல்லை, ஒடுங்கி இருப்புகின்ற ஒரு காலம் ஒன்று உண்டு. அது தொடங்குகின்ற காலம், பிணி வரலாம், பிறவி வரலாம், கேடு வரலாம், துன்பம் வரலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இது ஒழிவதற்கு, பிறப்பு துன்பம் பிணி இவையெல்லாம் ஒழிவதற்கு தவம் அடங்கும் இடம் எது? தவம் செய்வதற்கு எந்த இடம் என்று நீங்கள் எண்ணினால் எங்க போகலாம்னு கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்களான்ற ஞானசம்பந்தர்கிட்ட கேக்குறாங்க. ஐயா, இந்த பிணியெல்லாம் போகணும், பிறவியெல்லாம் போகணும், எங்க போகலாம் என்று கேட்டால், என்ன கேட்டால், அடங்குமிடம் கருதின்றி எல்லாம் அடிகளடி நிழற்கீழாம் வண்ணம் அடிகளுடைய கீழ் ஆளாகும் வண்ணம் அடிகள் அடி நிழற்கீழ் ஆளாம் வண்ணம் எங்க வரணும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுங்கள் தொழுவீர்கள் அங்கதான் போய் தொடங்க. ஆளாவதற்கு நீங்கள் தொழுகின்ற இடம் தூங்கானை மாடம் தான். கடந்தை என்பது தூங்கானை மாடம், கடந்தை நகர், கடந்தை என்பது கோயிலுக்கு பெயர். தொடங்கும் கடந்தை தூங்கான மாடம் தலப்பெயர். பெண்ணாகடத்துக்கு கடந்தை என்று இன்னொரு பெயர் உண்டு. நீராறும் கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழற்றால் போற்றி என்று சந்தானகுரவருக்கு பாடுற பொழுது ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்ற பாட்டில் நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தன் வரும். இந்த கடந்தை என்பதற்கு பெண்ணாகடத்துக்கு கடந்தை என்று பெயர். கடந்தைகள் தூங்கானை மாட சுழற்கொழுந்தேன்னு பாடுறார். தூங்கானை மாடம் கோயில் பெயர், கடந்தை அல்லது பெண்ணாகடம் என்பது தளத்துக்கு பெயர். பிணிநீர சாதல் பிறத்தலைவை பிரிய பிரியார பேர்மித்தோடு அந்நீர மேலுலகம் இயல் உரையில் அறிமின் குறைவில்லை. ஆனையர் உடை மணிநீலகண்ணம் உடைய பிரான் மலைமகளும் தானும் மகிழ்ந்து பாடும் துணிநீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுங்கள் அறிமின்றார். எப்படி சொல்றாரு? ஆனையருடையான் மணிநீலகண்டம் உடையவன் மலைமகளும் தானும் மகிழ்கின்றான். காளைய வாகனமா இருக்கிறான், எருதேறி வருகிறார் ரிஷபாரூடர் நீலகண்ட பெருமான், மலைமகளோடு இருக்கின்ற பெருமான், உமையோடு இருக்கின்ற பெருமான், அவனை சென்று தூங்கானை மடத்தில் தூங்கல்ல. சானாலும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை ஒழிய என்ன வாழ்க்கை? வாழ்கிறோம் சாகுறோம், வாழ்கிறோம் சாகுறோம், பிறக்கிறோம், இது என்ன என்ன வாழ்க்கை? என்னப்பா வாழ்க்கை? அவர் ஞானசம் மாதிரியே அழுத்துக்கிறார் பாரு. அவர் எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டாருங்க? அவர் ஒன்றும் 16 வருஷம் தான் வாழ்ந்து அதுக்குள்ளே தழுத்துக்கிறார். சானாலும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் ஆமாறறியாத அறியாது அலமந்து நீர் அயந்தும் குறைவில்லை.
ஆனையர்வடை பூமான் அலங்கல் இலங்கு கொன்றை புனல் பொறிந்த புன்சடையான் சடையினான் உடையும் தூமான் கடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தொழுங்கள். ஊன்றும் பிணிபிறவி கேடி என்றவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் மாண்டு மனங்கருதி நீரேல் மனம் திரிந்து மண்ணில் மயங்காது நீர் மூன்று மதுரைத உமாச்சலை முதல்வருக்கு இடம் போரும் முகில் தோய் கொடி தோன்றும் கடந்தை தூங்கானை மாடம் தொழுங்கள். எல்லாமே இப்படிதான், எல்லாம் தூங்கானை மாடம் தொழுமின்களே தொழுமின்களே என்று சொன்னதுனால அந்த ஐந்தாவது பாட்டுல மயல் தீர்மை இல்லாத தோற்றமை மரணத்தோடு ஒத்தடி மாறாதலால் இயல் தீர மேலுலகம் எய்தல்வரில் இயல் தீர மேலுலகம் எய்தல்வரில் மிக்கொன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு விமலனிடம் உயர் தீர ஓங்கிய நாமங்களால் ஓவாது நாளும் அடிபரவல் செய். நாமங்களால் ஓவாது அடிபடிதல் நாமாவடி சகசிரநாம அர்ச்சனை போல ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனும் கொட்டாமான்றார் இல்லையா, அதுபோல நாமங்களால் நாமங்களால் வழிபடலான்ற நாமங்களால் ஓவாது அடிபரவல் செய்யுங்கள். உயர்ந்த திருப்பெயர்களை கூறுங்கள். அங்க சொல்லிடுற இளமை காலத்தை விட்டு போறீங்க வயதான காலத்துல முடியாதுன்னு சொல்ற பாருங்க ஆறாவது பாட்டுல நிறை தோன்றும் காலம் நமக்கு ஆதல் முன் திரை தோலோடுன்ற திரை தோலோடு நிறை தோன்றும் காலம் அதுக்கு முன்னால் இளமையிலேயே வழிபட வேண்டும்ன்ற இளமை வழிபாடு வேண்டும்ன்ற இளமையில வழிபடுங்க அப்படின்ற இறைவன் தொகளோடு இடுக்கணைதி இழிப்பாய வாழ்க்கை ஒழிய நிறை ஊன் கருதுகிறீர்கள் எல்லாம் சாப்பாட்டுக்காக இருக்கிறீர்கள் நிறை ஊன் கருதினர் ஏன்பா சாப்பாட்டுக்கு இருக்கிறீங்களா அவருக்கு ஞான சம்பந்தம் அவருக்கே ஒரு நயமா சொல்றார் ரிஃபைனா சொல்றார் சோறு தின்றீங்களே பாண்ட சாப்பிட மட்டும் வந்து நிறை ஊன் நெறி கருதி என்று உணவு சாப்பிடுவதற்காக உணவை பெறும்படி எதுன்னு பாக்குறீங்க. அதாவது தாய்மானர் போன்றவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப கடுமையா பாடுவாங்க எப்படி பாடுறாங்க அவங்க பாடுறது சோற்று துருத்தியை சரமெனவும் உண்டு உண்டு தூங்க வைத்தவர் ஆறுகளோ இல்ல சோற்று துருத்தினர் இந்த வயிறு இருக்கு இல்லையா சோறு அடைக்கிற துருத்தியா நல்லா போட்டு அடைக்கிறோம் எவ்வளவு அடிச்சாலும் வாங்குதா அது எவ்வளவு அடிச்சாலும் வாங்குது போதுன்னு சொல்லுதா இல்லையே அப்ப அந்த நேரத்துக்கு போதுன்னு சொல்லுது அவர் மறுபடியும் வேணும்னு. எனவே சோற்று துருத்தியை சதமெனவும் உண்டு உண்டு தூங்க வைத்தவர் ஆறுகளோ. அதே போல பட்டினத்தார் பாடுற பொழுது அன்ன விசாரம் எடுத்தோடனே அதான் சொன்னார் சோத்துக்குதான் அலையறான் அன்ன விசாரம் அது படித்தால் சொன்ன விசாரம் சொர்ணம். எனவே சோறு பொன் இதுதான் அலைய அன்ன விசாரம் அது முடிந்தால் சொன்ன விசாரம் தான். அது போல ஞானசம்பந்தர் அவரு அவரு ரொம்ப நாகரிகமா ஸ்டாண்டர்டா பாடுவார். என்ன ஸ்டாண்டர்டா பாடுறார் நிறைவும் நெறிகருதி நிறைவும் நல்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா நிறைவும் நிறைவும் கருதி நிறைவும் நெறிகருதி நின்றீர் எல்லாம் என்ன பண்ணும் தவம் நிறைவும் கருத வேண்டும். தவம் நிறைந்த ஊன் நெறி கருதுங்கள் தவம் நிறைந்த நெறியை கருதுங்கள் சாப்பாடு வேண்டும் தவம் செய்கின்ற ஊன் அதுதான் உணவு நமக்கு தவம் தான் உணவு அந்த உணவை கருதுங்கள் இந்த உணவு வேண்டாம் நீர்களே நாளும் நினைவின்ன. அப்புறம் பாருங்க பல்வீந்துன்னு பல்லு போயிடுச்சுன்னு பல்வீந்து நான் தளர்ந்து மெய்யில் வாடி படிப்பாய வாழ்க்கைன்னாரு பாருங்க படிப்பாய வாழ்க்கை அது என்னன்னா அதுவரையில் உங்களை யாரும் படிக்க மாட்டான் ஏன்னா நீங்க யாரையோட யாரையும் நம்பாம நீங்க வாழ்ந்துருக்கீங்க. பல்லு போச்சின்னு சொன்னா என்ன பண்றது முறுக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் முறுக்கு கொஞ்சம் பொடி பண்ணி போடுவோம் சாப்பாடு சாப்பிட முடியாது நல்ல குழைய விடுவோம் இதெல்லாம் என் அடுத்தவங்க கிட்ட சொல்றோம் ஏன்னா பல்லு போயிடுச்சு நமக்கு பல் போனால் அடுத்தவரை துன்பப்படுத்தணும் இல்லையா. எனவே அவங்க என்ன பண்றாங்க ஒரு நாள் போடுவாங்க ரெண்டு நாள் போடுவாங்க இது பெரிய தொல்லையா போச்சுப்பா இவங்களுக்கு என்று படிப்பாய வாழ்க்கை பல் விழுந்து நா தளர்ந்து மெய்யில் வாடினால் எழுந்து போக முடியாத வாழ்க்கை இருந்தால் படிப்பாய வாழ்க்கையினர் மற்றவர்கள் படிப்பார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம்
இல்சூழ் தவம் இல்சூழிடம்ங்கிறது என்பீர் எல்லாம் இறையே பிரியாறு எழுந்து போதும் சீக்கிரம் வாங்க வந்தால் காதலையும் தானும் கருதி வாடுகின்ற கடந்தை தூங்கானை மாடம் தொடலாம். ஒன்பதாம் பாட்டுல நோயும் பிடியும் அருந்துயரமும் நுகர்வுடைய வாழ்க்கை ஒழிய இதான உனக்கு என்ன நுகர்ச்சி நமக்கு தனகரண புவன போகம் போகத்துல எது நுகர்ச்சி நோய் பிணி துயரம் இதுதான் நுகர்ச்சி நமக்கு வாழ்க்கையில தான் நுகர்ச்சி. இந்த வாழ்க்கை ஒழிய வேண்டும் அல்லவா இன்பம் வந்தா பரவாயில்ல இவெல்லாம் துன்பம். எனவே ஒழிய தவம் வாயும் மனம் கருதி இன்றீர் எல்லாம் அப்படி அந்த தவம் வாய்க்கும் என்று கருதி மனத்திலே நிற்கின்றீர்களே அவரெல்லாம் வாருங்கள் வந்து அடியளம்தான் காண மாட்டா தலைவர்க்கு இடம் அடியளம்தான் ஒரு வார்த்தை போறார் தாய அடியளம்தான் திருக்குறள் அப்படியே வரும் திருக்குறளை வள்ளுவர் தா அலையடம்தான் அடியளம்தான் தாயதெல்லாம் உருங்குன்னு வரும். பகடூர் பசி நிலைய நோய் வருதலால் படிப்பாய வாழ்க்கை ஒழிய மகடூர் மயிர் கடந்த செய்கையாருன்றார் மூடுதுவர் ஆலயம் நாடி சொன்ன திகழ் தீர்த்தின் திகழ் இருந்த மொழிபொடிகள் தேர வேண்டாம். போராடையால் மொழியவர்கள் செய்கின்ற திகழ் தீர் அந்த இடத்துல திகழ் தீர்னு பார்க்கும் திகழ் தீர்ந்த பொய் மொழிகள் நடக்கும் திகழ் இருந்தன்னு வருது பாருங்க திகழ் தீர்ந்த திகழ் இருந்த இந்த திகழ சக்கரன்ற மாதிரி இங்க திகழ் தீர்ந்தன்னு வருது திகழ் பிளஸ் தீர்ந்தன்னு திகழ் தீர்ந்த பொய்மொழிகள் விளக்கமில்லாதுன்றார் விளக்கமில்லாத சொற்கள் அவங்க பேசுறாங்க யார் முகடு ஊர் மயிர் கடந்த செய்கிறார் முகடுன்னா தலைமுடின்னு அர்த்தம் தலை தலையில முடியல வழிச்சுக்கிறாங்க மடித்துக் கொள்கின்றவர்கள் எல்லாம் புத்தர்கள் மூடு துவராடைய சமணர்கள் பறித்துக் கொள்வார்கள் முடியை பறித்துக்குவாங்க துவராடை போர்த்து கொள்ளும் பௌத்தர்கள் அவர்களும் அழித்துக் கொள்வார்கள் இவருடைய விளக்கமற்ற வார்த்தைகளை கேட்காதீர்கள் திகழ் தீர்ந்த ஒளி மிகுந்த வார்த்தைகள் கிடையாதவை எல்லாம் ஒளி தீர்ந்த வாழ்க்கை வாக்கு அதெல்லாம் ஆனால் துகள் தீர்வதற்காக துகள்னா குற்றம் உங்களுடைய குற்றம் தீர்வதற்காக தூங்கானை மாடம் வருங்கள் என்று இப்படி தூங்கானை மாடத்தை ஆற்றுப்படுத்துகிறார் என்கிறார் ஆற்றுப்படுத்துகின்ற பாடலால் அதிகமாக அது அமைந்திருக்கிறது பார்க்கிறோம். ஆங்கு நாதரை பணி அந்த பாட்டை பார்க்கலாம் பெரிய புராணம் பார்க்கலாம் ஆங்கு நாதரை பணிந்து பெண்ணாகடம் அணைந்து அருமறை ஓசை ஓம்பு தூங்கானை மாடத்துள் அமர்கின்ற ஒரு தனி பரஞ்சோதி பாங்கு அணைந்து முன் பலம் கொண்டு பணிவுற்று பரவு சொல் மாலை பரவு சொல் தமிழ் மாலை தீங்கு நீங்குவீர் தொழுமின்கள் எனும் இசைப்பதிகம் தெரிவித்தார் ஆற்றுப்படுத்தினான் பார்க்கும். இனி அதுக்கு அடுத்து 185வது பாடல் அந்த இதுல சொல்ற பாட்டுல கருவறைப்பில் புகாதவர் கைதொழு ஒருவரை தொழுது உள்ளம் உகந்து போயின்றார் இல்லையா இப்ப படிச்சுமே தூங்கானை மாடம் பதியும் பாட்டு படிச்சுமே 51 படிச்சேன் இல்லையா அதுல என்னன்னு சொல்லிடுறேன் அந்த பரிகத்துல அடிப்படை என்ன பண்ணாரு எடுத்தவுடனே ஒடுங்கும் பிணி பிறவி கேடுகின்றவை இவை ஒழிய உடைத்தாய வாழ்க்கை ஒழியன்னார் வாழ்க்கை ஒழியும்படியாக பாட இந்த பிறவி வேண்டாம்னு சொன்னார் முதல் பாட்டுல இரண்டாவது பாட்டுல பிணிவீர சாதல் பிறத்தலவை பிரிய பிறப்பு வேண்டாம் இரண்டாவது பாட்டுல சொன்னாங்க மூணாவது பாட்டுல சாணாலும் வாழ்நாளும் தோற்றமையும் செழிப்பாய வாழ்க்கை ஒழிய நாலாவது பாட்டுல ஊன்றும் பிணிபிறவி கேடென்றவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய மயல் தீர்மை இல்லாத தோற்றமை மரணத்தோடு ஒத்துழைய மாற்றலால் மயல் தீரை மேலுலகம் எழுத வேண்டும் என்றால் இந்த பிறவி இல்லாமல் மேலுலகம் வர வேண்டும் என்றால் என்று அங்கேயும் பிறவி நீக்கத்தை சொன்னார்
அப்புறம் அங்க நிறை திரை தோன்றாமல் நீங்க வாட வேண்டும் என்றார். அதுக்கு முன்னாலே பெருமானை வணங்குகின்றார். அப்புறம் இழிப்பாய வாழ்க்கை வழி என்று ஏழாறு பாட்டை சொன்னார். எட்டாறு பாட்டை படிப்பாய வாழ்க்கை வழி என்ன? ஒன்பதாறு பாட்டை நுகருடைய வாழ்க்கை என்ன? நோய் பிடி உள்ள நுகருடைய வாழ்க்கை வழி என்ன? பகடூர் மசி பசி நோய், பகடுனா வயிறு, எருது எருது உன்ற உறவு, அந்த உணவு உணவை சாப்பிடுகின்ற பசி பசிக்காக இருக்கின்ற அந்த நோய் வந்தா அந்த வாழ்க்கை ஒழிய வேண்டும் என்ற படிப்பாய வாழ்க்கை ஒழிய என்ன எல்லாம் சொல்லி கடைசியில பெண்ணாகடத்து பெருமானை வணங்கினால் கண்ணாறு கடல் பரவும் பாடல் பத்தும் கருத்துணர்ந்து கற்றாரும் கேட்டாரும் விண்ணோர் உலகத்து மேவி வாழ்வார்கள். விதியே அதுவே, விதி அதுதான் என்று வாழ்க்கை ஒழியத்தை பற்றி தான் சொன்னார். பிறக்க கூடாதுன்னு பண்ண இந்த பதிகப்பொருளை அப்படியே வச்சுக்கிட்டார் சேக்கிட. அந்த பதிகப்பொருளை அப்படியே வைத்துக் கொண்டு அடுத்த பாட்டு என்ன சொல்றார்? கருவறைப்பில் புகாரவர் கைதொடு ஒருவரை தொழுது. துங்காரமாடை பெருமானை வணங்கினாரா? அது எப்படி வணங்கினார் என்றால், கருவறையிலே வராதவர்கள் வரக்கூடாது என்று எண்ணுகின்றவர்கள்லாம் தொழுகின்ற துங்காரமாட பெருமான்ட்டார். ஞானசம்பந்தர் என்ன சொன்னாரோ அந்த வரியை அப்படியே வைத்துக் கொண்டு அந்த படிக பொருளாக கருவறைப்பில் புகாரவர் கைதொழு ஒருவரை தொழுதுன்னு. அப்ப துங்காரை மாடத்தை போய் வணங்குறோம் சொன்னா நமக்கு கருவறையில வரவேண்டாம், பிறவி வேண்டாம் என்று சொல்லுகின்றான் வணங்குவார்கள் என்ற எண்ணத்தில் தான் பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிக கருத்தாக இங்க சொல்றார், ஒருவரை தொழுது. தூங்கானை மாட பெருமான் இதை பதிகம் பாடி என்ன சொல்ற, என்ன எண்ணிருப்பார் ஞானசம்பந்த பெருமான்? பெருமானே, இந்த பதிகத்தை உள்ளங்கோடு பாடுகின்றவர்களுக்கெல்லாம் பிறவியை நீக்கு, பிணியை நீக்கு என்றுதான் அவர் சொல்லி வழங்கியிருப்பார். அதை சொல்றாரு, கருவறைப்பில் புகாரவர் கைதொழும் ஒருவரை தொழுது உள்ளம் உவர்ந்துன்னார். அந்த பாட்டை அக்னாலஜி பண்ணிருக்கான் பெருமான், நல்லா இருக்கு பாட்டுன்னு சொன்னாரா? அந்த உள்ளம் வந்துருந்தார் பாருங்க, அதெல்லாம் சேர்க்கிறார் சொல்றேன். அதாவது தொழுதாருன்னா போய் சும்மா பாட்டை முடிச்சுட்டு வந்துருவாங்களா? நான் பாட்டை பத்து பாட்டு முடிச்சு கிடைக்காம பாடினா பாட்டு இன்னும் என்ன கேட்டுப்பார் பெருமானே? தூங்கானை மாடை பெருமானே, உங்ககிட்ட நான் எப்படி கேட்டிருக்கேன் என்று சொன்னால், அந்த பாட்டு கடைசி பாட்டு பாருங்க, கண்ணார் கடல் மரபும் பாடல் பத்தும் கருத்து உணர. என்ன கருத்து இதுல? என்ன பாட்டுக்கு என்ன கருத்து? இந்த பதிகத்துக்கு என்ன கருத்து என்று உணர கற்றாரும் கேட்டாரும், கற்றவர்களும் கேட்டவர்களும் போய் விண்ணோர் உலகத்து மேவி வாழ வேண்டும், விதி அதுவே என்று வினை மாய வேண்டும் என்று பெருமானே அருள் செய் என்று தனியா கேட்டிருப்பார். தனியா கேட்டவன அவரை அதை அக்னாலேஜ் பண்றார். சரி சரிப்பா சரிப்பா சரிப்பான்றான். படி படிக்கிட்ட போ, நீ பாடல அதோட போக மாட்டேன்றிய, அடுத்தவனும் கேட்கறியே என்பது போல, சரி சரி பரவாயில்ல, உன்னுடைய பரிகத்தை பாடினாலும் சரி கேட்டாலும் சரி, அவளுக்கெல்லாம் விதி என்ன? தினை போகும் விதி, கவலைப்படாத, பிறவியை நான் தரமாட்டேன் என்று உறுதி தருவது போல அவர் அக்னாலேஜ் பண்ணாரான் பெருமான். எனவே உவந்தார், உள்ளம் உவந்தார் ஞானசம்பந்த பெருமான். உள்ளம் உவந்து போய் பெருவரத்தினில் பெற்றவர், பெருவரத்தினில் பெற்றவர் தம்முடன் திரு அறத்துறை சேர்ந்தும் என்று ஏகுவார். பெருவரத்தினில் பெற்று அவர் அவர் பெற்றவர் தம்முடன் மற்றவர்கள்லாம் நம்முடைய சிவபாத இருதயர் போன்றவர்கள்லாம், அந்த சிவபாதிரி மற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. பெருவரத்தில் பெற்றவரையானால் பெருவரம் செய்து பெற்றவர் இல்லையா? தவம் செய்து வரம் பெற்றார். அப்படிப்பட்ட சிவபாத இருதயர் மற்றும் இருக்கின்ற அங்கனர்கள் எல்லோரோடும் திரு அறத்துறை சேர்ந்தும் என்று ஏகுவார். திரு அறத்துறை போகலாம், நெல்வாயில் அறத்துறை போகலாம் என்று புறப்படுகிறார்கள். இந்த இடத்துல தான் சொல்றார், இதுவரையில் ஞானசம்பந்த பெருமான் சிவபாதிர தோள்கள் மேலே ஏறி வந்தார், தூக்கி கொள்ள தோள்களில் வந்தார். இனிமேற்பட்டு வேண்டாம்ப்பா, நான் நடந்தே வரேன்னு சொல்றாராம். அந்த நாள் வர அது வரை இனிமேல் வேண்டாம். முந்தை நாள்கள் ஒரோ ஒரு கால் முது தந்தையார் பியல் மேல் இருப்பார் தவிர்ந்து அந்த நாளர் அவர் அருகே செல சிந்தசை விருப்போடு முன் சென்றனர் என்கிறார். 186வது பாட்டு. முன்பெல்லாம் போற பொழுது முது தந்தையார்னர் கொஞ்சம் வயசாச்சின்றார். ஞானசம்பந்தர் கொஞ்சம் லேட்டா பிறந்தார் இல்லையா, எனவே வயதானவர் முது தந்தையார் என்றார். அவர் மேல் இருப்பார், பெயல் மேல் இருப்பார், பெயல்னா தோல். முந்தைய நாள்கள் ஒரோ ஒரு கால்னர் எப்பவுமே கிடையாது, ஏதோ சில சமயங்களிலே அப்பா தூக்கிட்டா சரின்னு ஒத்து வாராம், நடக்க முடியல இல்லையா, நான் அப்பா தூக்கிட்டு சரின்னு ஒத்து வாராம், பெரும்பாலும் நடந்து போவார்.
நடந்து போவரை பொறுக்கார தந்தையார் வாப்பாரம் தூக்கிக்கிறேன்னு சொன்னா சரிப்பான்னு எழுதி வர தோல்மலை எழுதி வர. முந்தைய நாள்கள் ஒரோ ஒரு கால் முது தந்தையார் புயல் மேல் இருப்பார் தவிர்ந்து வேண்டாம் இனி அப்பா வேணாம்ப்பா இவன் நடந்தே வர நீங்க பக்கத்துல வந்தா போதும் என்பது போல அந்த நாளர் அவர் அருகே செல சிவாதீர்தை முதலாளர்கள்லாம் பக்கத்திலே செல்லும்படியாகவும் அப்பா செல்றார் மற்ற அண்ணன்லாம் பக்கத்திலே வருகின்றபடி சிந்தை செய் விருப்போடு முன் சென்றார். முன்னே போகிறார் ஞானசம்பந்தரை முன்னே விட்டுட்டு பின்னால போற யாரும் அவங்க ஒண்ணும் போல ஞானசம்பந்தருக்கு முன்னால யாரும் போல ஞானசம்பந்தர் முன்னே போகிறார் வழிகாட்டி கொண்டு போவது போல அவர்களெல்லாம் பின்னாலே வருகிறார். தந்தை முதலாளர் இருக்கின்ற அண்ணர்கள் மற்ற அடியார்கள் எல்லாம் பின்னாலே வருகிறார்கள். ஆதியார் தம் அறத்துறை நோக்கியே காதலார் அணைவார். அந்த போறதுக்கு முன்னாலே அவருக்கு வந்து பெருமானை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அறத்துறை நோக்கியே காதலால் அணைவார். ஏன்னா அந்த பெயரே அறந்துறை, எனவே அறத்துறைன்னு ஆகிப்போச்சு. கடிது ஏகிட காதலால் அடைவார் கடிது ஏகிட தாதையாரும் பரிபுற சம்பந்தர் பாத தாமரை நொந்தன பைப்பய அப்படின்னு வேகமா நடக்கிறார். அப்பா ஐயோ தூக்கி கொள்ள முடியவே நடக்கிறேன்னு சொல்றாரே ஞான சம்பந்தர் என்று வருத்தப்படுறார். இருந்தாலும் வாங்கப்பாரு கொஞ்சம் வேகமா நடக்கிறார். கால்கள் அவருக்கு நடக்க நடக்க வருந்துகின்றது. கால்கள் சிவந்து போகிறது. பாத தாமரை நொந்தன என்ற பாட தாமரை நொந்தன பைப்பைய கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வருத்தம் வருகிறது என்கிறார். பாரதாமரை நொந்தன பைப்பைய சம்பந்தருடைய பாதம் நொந்தது. ஆனா அதை பற்றி அவர் கவலைப்படலன்னு எழுதுறாங்க உரையாசிரியர்கள். சிறிய அளவிலே பாதம் தான், பெரிதளவில் சிறிதளவு பாதம் நொந்ததான். திருவடி வருந்தினாலும் தான் வருந்தவில்லை, எனவே பாதங்கள் மேல் வைத்துக் கொண்டார். பாதம் வந்ததுன்னு சொன்னாரே தவிர அவர் வருத்தப்பட்டார்னு சொல்லல, ஞானசம்பந்தர் வருத்தப்பட்டார்னு சொல்லல என்று உரையாசிரியர் எழுதுறார். பாரதாமரை நொந்தனே பைப்பை என்ன. அப்போ தாரையார் பறிவுறுகிறார்கள். அப்பா வந்து ரொம்ப இறக்கப்படுறார், நடந்து போறாரேன்னு சொல்லிட்டு சம்பந்தருடைய பாதமாகிய தாமரை எல்லாம் எப்படி கையில தாளம் போட்டால் அந்த கை தாளம் போடுகின்ற பொழுதே சிவந்து போயிற்று, அதுபோல் நடக்கிற பொழுதே இவருடைய பாதங்கள் நொந்தன. மறையனைத்தும் ஒரு வடிவாம் என நிறைமதி பிள்ளை நீளம் சேர்ந்து என துறையலை கங்கை சூடும் அறத்துறை இறைவரை தொழுவான் விரைந்து எகினார். ஒரு நிலா வந்தது போல என்றார். ஒரு நிலா அங்க மேல இருக்கிற நிலா இருக்கு இல்லையா, அது முழு நிலா எப்படி வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இங்க வருகிறார். மறைகள் யாவும் ஒரு வடிவம் கொண்டது போல, வேதங்கள் எல்லாம் ஒரு வடிவம் கொண்டது போல, நிறைமதி பிள்ளை நிலவு போன்ற ஒரு பிள்ளை நீளம் சேர்ந்தது போல என்கிறார். மண்ணில் வரும் மதிக்கொழுந்தை என்று அங்க சொல்ற மதுரையில ஞானசம்பந்தரை போய் பார்க்கின்ற குலச்சிறையாருக்கும் மங்கையர்க்கரசையாரும் பார்க்கிறாங்கன்னு சொல்ற பொழுது மண்ணில் வரும் தப மதிக்கொழுந்து போல, அங்க இருக்கிற மதிக்கொழுந்து வானத்தில் இருக்கும் விண்ணின் மிசையன்றி மண்ணிலே வருகின்ற மதி போல இருக்கிறார் இல்லையா, அதுபோல இங்க சொல்ற மறையனைத்தும் ஒரு வடிவாம் என நிறைமதி பிள்ளை நீளம் சேர்ந்து என துறையலை கங்கை சூடும் அறத்துறை இறைவரை தொழுவான் விரைந்து ஏகினார். பெருமானை தொழுவதற்காக வேகமாக போகிறார் என்று வருது. திருஞான சம்பந்தர் புராணத்துல 728வது பாட்டது ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை. இங்க சொல்றதுதான் நிறைமதி பிள்ளை நீளம் சேர்ந்தன என்பதற்கு அப்படியே அந்த பாட்டை ஒப்புமை வச்சுக்கலாம். 738வது பாட்டு வானத்தின் மிசையன்றி அதான் ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வரும் மதிக்கொழுந்தை என்று அங்க மதுரையை சொல்றார் இல்லையா, அதுபோல இங்க நிறைமதி பிள்ளை நீள் நிலம் சேர்ந்தது போல
முழுமையான நிலா, முழுமையான நிலா வந்தது போல அங்க மதி கொழுந்து அது இளம் பிறை போலன்னு அங்க சொன்னார். இங்க முழு நிலா போறன்ன மதிப்பிள்ளை நீர்நிலம் சேர்ந்தது போல, நிலவு வந்து நிலவு நிலத்துக்கு வந்தது போல, துறையலை கங்கை சூடும் அறத்துறை பெருமான் இறைவரை, அலை வீசுகின்ற கங்கையை தலையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமான், அப்படிப்பட்ட பெருமானை தொழுவான் விரைந்து ஏகினார், விரைந்து ஏகினார். வேகமா போறார். அந்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திருவிழா காலங்கள்ல நான் காஞ்சிபுரத்துல அடிக்கடி பார்த்துருக்கிறேன், திருவிழால சாமி வரும், தெருக்கோடியில இருப்பாங்க அவங்க எல்லாம், ஐயோ சாமி வந்துச்சு வந்துச்சு வானு ஓடியாவும் ஓடியாவும். நான் பார்த்துருக்கிறேன் என்ன மாதிரி பக்தி அவளுக்கு எல்லாம், பெருமான வராருன்னா வீட்டுல இருக்க முடியாது அவங்களால, ஐயோ சாமி வந்துச்சு சாமி வந்துச்சு வாங்க வாங்க என்று ஆணும் பெண்ணுமாக குழந்தை அழைச்சிட்டு ஓடியாருவாங்க, ஓடியாரு தெருல வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அது இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். அப்ப பெருமானை தரிசிப்பதற்கு எவ்வளவு எவ்வளவு காத்து கொண்டு கிடக்குறாங்க. அந்த மாதிரி இங்க ஞானசம்பந்த பெருமான் அறத்துறை போகிறார். அவரால் மெல்ல போக முடியல, வேகமா போறாரா, மெல்ல போக முடியல, சரி மெதுவா போலாம் இல்லை. இறைவரை தொழுவான் விரைந்து ஏகினார். விரைந்து ஏகுதல் என்பது மிக முக்கியமான வார்த்தை. அந்த சில மரபுகள் சேர்க்கிறார். என்ன சொல்லுவார், ஒரு தலத்திற்கு செல்லுகிறோம் என்றால் முதல்ல தலத்தை வணங்கணும்ன்றாங்க. தலத்தை வணங்கிட்டு கோபுரத்தை வணங்கணும், கோபுரத்தை வணங்கிட்டு தீர்த்தத்தில் நீராடணும், தெய்வத்தை வணங்கணும். இது முறை. எது முறையா இருந்தாலும் விரைந்து செய்யணும்ன்றார், வேகமா போகணும்ன்றார், விரைந்து செய்யணும்ன்றார். தலத்துக்கு வந்து வேகமாய் பெருமானை எப்ப பார்க்க போறோம் என்று விரைந்து போகணும். ஆனா இப்ப நாம என்ன பண்றோம், நேரம் காரை நிறுத்திட்டு இறங்கிடுறோம், ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமே, ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு, அந்த காஃபி குடிச்சிட்டு முடிஞ்சா ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டு கோயில்ல மெல்ல போத்தலாம் அப்படின்னு. அங்க போய் கூட நமக்கு விரைந்து போகிற எண்ணம் வரல. அதைத்தான் அவர் சொல்றார். மரபு என்ன என்றால் இன்னொன்னு கூட சொல்வார். இப்போ சிறந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல உங்க உறவுக்காரங்க இருக்கலாம், ஏதாவது இப்ப காஞ்சிபுரத்துல உங்க உறவுக்காரர் இருக்கலாம், அல்லது திருவண்ணாமலை உங்க உறவுக்காரர் இருக்கலாம், இது போல இருக்கலாம். நீங்க அந்த தலத்துக்கு முதல்ல போனீங்கன்னா உங்க உறவுக்காரை பார்ப்பதற்கு முன்னாலே உங்க உறவா இருக்கிற பெருமானைத்தான் முதல்ல வணங்கணும். அவர் தான் உண்மையானவர். முதல்ல அவரை போய் வணங்கிட்டு தான் நம்ம உறவு வணங்கணும். ஏன்னா இதெல்லாம் உயிர் உறவு, பெருமான் நமக்கு உயிருக்கு உறவு. நாம் பார்க்கிற அத்தை மாமே மச்சான் எல்லாம் உடலுக்கு உறவு, அது மெதுவா பாத்துக்கலாம், ஒன்னும் அவசரம் கிடையாது. நாம அந்த ஒரு தளத்துக்கு போகணும் என்று சொன்னால் நீங்க அவர்தான் போய் பார்க்க போற, இருந்தாலும் முதல்ல போக வேண்டும், பெருமானை தரிசிக்க வேண்டும், அதுதான் முறை. இதெல்லாம் மரபுகள், சேக்கிடா அங்கங்கே சொல்ற மரபுகள், அது செய்த மரபு. எனவே அறத்துறை செல்லுகிறார், விரைந்து போகிறார், வேற என்னமே இல்லையா பாருங்க, என்ன சொல்ற பாருங்க அடுத்த பாட்டுல. பாசம் அற்றலராயினும், பாசம் மற்றும் பிரிக்கணும், பாசம் மற்ற இளராயினும் பிரிக்கணும், பாசம் அற்றலும் பிரிக்கக்கூடாது. பாட்டு சேர்த்து போட்டிருக்காங்க. பாசம் மற்ற இளராயினும், அப்படி அப்படி பிரிச்சு படிக்கணும், பாசம் மற்றும் படிக்கூடாது. பாசம் அறுக்கவில்லைன்னு ஆயிடும், அப்படியாச்சா, பாசம் அற்றலர்னா பாசம் இல்லாத, பாசம் அறுக்கவில்லைன்னு ஆயிடும், அது பாசத்தை நீங்க இல்லைன்னு ஆயிடும், ஞான சம்பந்த பெருமை. எனவே பாசம் மற்ற இளராயினும், பாசம் மற்ற இளராயினும் பார்விசை ஆசை சங்கரர்க்கு ஆயின தன்மையால், உங்களுக்கு ஆசை என்று சொன்னால் பெருமான் மேல ஆசை இருக்கலான்ட்டாரு சேக்கிட. ஆசையே கூடாதுன்னு சொல்றாங்களே, அது இல்ல, ஆசை இருக்கலாம், யாருக்கு, பெருமான் மேலே ஆசை இருக்க, பெருமான் மேலே ஆசை இருப்பது தப்பு கிடையாது. எனவே ஞான சம்பந்த பெருமான் ஆசையோடு பெருமானை பார்க்கிறார், பெருமான் மேலே வைத்த ஆசை. சேக்கிடார் இந்த பெரிய புராணத்தை பாட வேண்டும் என்ற ஆசை, எனவே ஆசையால பாடுற.
எனவே ஆசை சங்கரர்க்கு ஆகின தன்மையாம். தேசுமிக்க திருவுருவானவர், தேசுமிக்க என்ன ஒளி உருவம்ன்ற ஒளி உருவம், தேசுமிக்க திருவுருவானவர் ஈசனை தொழுதே தொழுது ஏகினார், தொழுது தொழுது ஏகினார், தொழுதார் தொழுதார் ரெண்டு சொல்றார், தொழுதே தொழுது ஏகினார். அங்கேயே திருவுருவான தேசுமிக்க திரு அந்த தேசுமிக்க திருன்றது ஞானசம்பந்தர் சொல்றார். ஞானசம்பந்தர் ஞானமே ஒளி ஒளிவாக இருக்கிறவர் ஞானசம்பந்தர். எனவே தேசுமிக்க திருவுருவாக இருக்கின்ற பெருமான் ஞானசம்பந்த பெருமான் ஈசனை தொழுதே தொழுது ஏகினார் அப்படின்ற சிவபெருமானை வணங்கியவாறு சென்றார். தொழுது தொழுது ஏகினார், அட தொழுதே தொழுதுன்னு வச்சுக்கணும். தொழுது தொழுதுன்றது தொழுதே தொழுது, தொழுது தொழுது வழங்கினார். அதாவது கைகளால் தொழுதல், வார்த்தையால் பாடுதல், தலையால் வணங்குதல், எல்லாம் தொழுது தொழுதுன்ற தொழுது ஏகினார். இந்த மாநிலத்தின் இருள் நீங்கிட வந்த வைதிக மாமணியினர் எல்லாம் சேர்க்கிறார் ஞானசம்பந்தருக்கு சொல்லுகின்ற சிறப்பு. இந்த மாநிலத்தினுடைய இருள் உலக இருள் நீங்க உயிருடைய ஆணவம் நீங்கும்படியாக வந்த வைதிக மாமணியினர் வேத சிறப்புடைய வேத வேத நெறியுடைய வேத சார்புடைய மாமணி சிந்தை ஆறுவதாகிய செஞ்சடை தந்தையார்களும் தாழ்ந்து தாழ்ந்து எழுந்து ஏகினார். அங்கும் போகல, கோயிலுள்ள போகாமையே தாழ்ந்து எழுந்து ஏகினார். சிந்தை ஆறுவதாகிய செஞ்சடை தந்தையார், சிந்தையிலே ஆறுவதாக சித்திக்கிறவர் அர்த்தம். சிந்தை ஆறுவதுன்னு சிந்தை ஆறுவது சிந்தையிலே சித்திக்கின்ற பெருமான், சித்தத்துள் சித்திக்கும் தேன் சொல்றோம் இல்லையா, அதுதான் சித்தத்துள் சித்திக்கும் தேனே என்ற சிந்தை ஆறுவதாகிய செஞ்சடை தந்தையார் கடல் தாழ்ந்து எழுந்து ஏகினார் வணங்கி சென்றார். மூன்று பாட்டு மறையணைத்து ஒரு வழியாண்டு ஆரம்பிக்கிறாரே, ஆரம்பித்தினார் அறத்துறை இறைவரை தொழுவான் விரைந்து ஏகினார் விரைந்துன்னார். இரண்டாவது பாசம் மற்ற கிடையாதுன்னார், பார்மிசை ஆசை சங்கரர்க்குன்னார், அதனால் தொழுது தொழுது ஏகினார். இரண்டாவது பாட்டில் தொழுது தொழுது ஏகினார். அடுத்த பாட்டில் தந்தையார் கடல் தாழ்ந்தார், திருவடியிலே வீழ்ந்து வணங்கி எழுந்தார், தாழ்ந்து எழுந்து ஏகினார் அப்படின்ற. இன்னும் அந்த அறத்துறை போகல, அறத்துறை போகாமல் அடுத்த வரி வழியில் என்ன ஊர் மாறன்பாடி எனும் பதி வந்துற, மாறன்பாடி எனும் பதி வந்தது வந்துற. ஆறு செல் வருத்தத்தின் அசைவினால் வேறு செல்பவர், வேறு செல்பவர் வெய்துற பிள்ளையார் ஏறும் அஞ்செழுத்து ஓதி அங்கு எழுதினார். அஞ்செழுத்தை எண்ணியவார் என்றார், அஞ்செழுத்தை ஓதி என்றால் அஞ்செழுத்தை ஓதினார் அர்த்தம், ஓதினாலா எண்ணினார். என்ன சொல்றார் சேக்கிடார், நடந்து நடந்து வராங்க, நடந்து வருகின்ற களைப்பு மற்றவர்களுக்குன்ற சேக்கிடார், அவருக்கு இல்லையா சேக்கிடார் சம்பந்தத்துக்கு இல்லை. எழுத பாருங்க, மாறம்பாடி எனும் பதி வந்துற, அந்த மாறம்பாடி ஊர் வந்துடா, ஆறு செல் வருத்தம், ஆறு செல் வருத்தம் என்றால் வழியில நடந்து வர நடந்து வராங்க, நடந்து வருகின்ற வருத்தம் அசைவினால் வருத்தத்தினால் வேறு செல்பவர் அவரோட வரவங்களுக்குத்தான் வெய்துறன்ன, அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களா, இழைப்பு வந்ததா அவங்களுக்கு, ஓஹோ அடடா அவங்களுக்கு தான் இழைப்பு இருக்குதா என்று இவர் என்ன பண்ணாரா பிள்ளையார், அதனால என்ன பண்ணார் ஏறு மஞ்செழுத்து ஓதி சரி கொஞ்ச நாள் தங்கி போகலாம் இருந்து போகலாம், மாலை நேரம் வந்து விட்டது இருந்து போகலாம் என்று அவர் அவர் என்ன என்னமா பிளான் என்ன சொல்றார் சேக்கிடா, வேகமா வாங்க அறத்துறை போக வேண்டிய நைட்டு அங்க ஷே அங்கதான் அந்த மாதிரி அவர் எண்ணி போறான் ஞான சம்பந்தம். ஏன்னா அவர் சின்ன பையன், அவரும் போறாரு குடு குடு ஆசையில போற தலங்களை பார்க்கிற ஆசை, தலங்களோட கூட வராங்க உள்ளா இருக்குமான கிடையாது, டாக்டர் ஓடுவாங்க நாங்க பாத்துருக்கேன் போலாம் அதை சாய் பார்க்க வாங்க அப்புறம்
நேரா வெயில் நேரங்க நேரா எங்களுடைய பிளான் நேரா போய் கும்பகோணத்துல சாப்பிடலாம்னு போனா கார் போனா வளைஞ்சு விடின்னு பாத்துட்டாங்க. ஐயா வளைஞ்சு விடியா வளைஞ்சு விடியா அப்படியே இறங்க சரி பாப்பா அது என்ன என்று அங்கே சென்று ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் போனோம் என்றால் பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களுக்கெல்லாம் பசி தாகம் வெயில்லாம் தெரியாது. கூட நாங்கள் நாங்களாம் போறோம் இல்லையா, எங்களுக்கு பசி அதுபோல ஞானசம்பந்தர் அவருக்கு பசியும் கிடையாது இழைப்பும் கிடையாது. அவர் என்ன பிளான், இன்னைக்கு ராத்திரி அறத்துறை போய் தங்கணுங்கன்னு வேகமா போறாராம். இந்த கூட வர ஜனங்கள்லாம் ஐயோ அப்பா வேற வராரு இல்லையா, அவர்களாம் என்னப்பா வெயிலா இருக்கு சாயங்காலம் ஆகி போச்சு இனிமேல எங்க நீங்கே தங்கிடலாம் என்பது போல எண்ணுகிறார்களாம். வேறு செல்பவர் வெய்துரை, வெய்துரை என்றால் இழைப்பா இழைப்பு வர இழைப்பு வந்துச்சு வெயிலினாலே இழைப்பு இழைப்பு வந்துடுச்சு. சரி அப்படியா என்று பிள்ளையார் ஏறும் அஞ்செழுத்துன்னர், ஏறும் அஞ்செழுத்துன்னர். எல்லா எழுத்துக்களை காட்டிலும் மேலாக இருக்கின்ற எழுத்து நம்மை உயர்த்துகின்ற ஏற்றுகின்ற எழுத்து, ஏற்றுகின்ற எழுத்து இறக்குகிற எழுத்து. ஏறும் அஞ்செழுத்து ஓதி அங்கு எழுதினார். அப்ப அஞ்செழுத்துல அங்க நாமா என்பதை விட்டு ஏறு அஞ்செழுத்து அதுதான். பாசத்தை நீ பாசமற்றில் இல்லையா, பாசமற்றில் கிடையாது, அவருக்கு வேற பாசம் கிடையாது. எனவே நாமா என்பதை ஒதுக்கி சீவாயா அந்த மூன்று தான் அதைத்தான் சொன்னார். ஏறும் அஞ்செழுத்து என்றார் புத்தி வஞ்சாட்சனும் எழுதி அதெல்லாம் சொல்லல, சிறந்ததான இங்க எழுத்துன்றாங்க. ஒரு அடிமொழி கொடுக்கிறார் சேர்க்கிறார் ஏறு மஞ்சள் எழுத்துன்னு சொல்றதுனால அது புத்தி பஞ்சாட்சம் நாமா கிடையாது புத்தி பஞ்சாக்கரம். அஞ்செழுத்து ஓதி அங்கு எழுதினார், அங்க தங்கிறார். உய்ய வந்த சம்பந்தருடன் வந்தார்க்கு எய்தும் வெம்மை இழைப்பு அஞ்சினான் போல. சம்பந்தரோடு உலகுய வந்தவர் அவருக்கு என்ன இழைப்பு இருக்கு, அவருக்கு இழைப்பார் ஒன்னு ஒண்ணும் கிடையாது. உய்ய வந்த சம்பந்தர்ன்ற, உய்ய வந்த சம்பந்தர்ன்னு குறிங்க சேக்கடார் அழகா சொல்றார். உய்ய வந்த சம்பந்தர் யார், நாம் உய்வதற்காக வந்தவர், அவர் உய்வதற்காக அல்ல, நாம் உய்வதற்காக வந்தவர். அதனால்தான் திருவுந்தியார் திருக்கழுற்றுப்படியாருடைய இரண்டு நூலும் எழுந்தது உய்யவந்த தேவர், உய்யவந்த தேவர் சம்பந்தர் என்று உய்யவந்த தேவர் சொல்றார். உய்யவந்த தேவர், உய்யவந்த தேவ சந்தானம். உய்யவந்த தேவர் சந்தானம், நான் உய்வதற்காக வந்த தேவர் ஞான சம்பந்த பெருமான். உய்ய வந்த சம்பந்தருடன் வந்தார்க்கு எய்தும் வெம்மை இழைப்பஞ்சி வெயில் காரம். எனவே வெம்மை இழைப்பஞ்சி வெயிலால் வந்ததுனால சூரியனாலே வந்த வெப்பத்தை தடிப்பதற்காக இழைப்பு அஞ்சினான் போல. கைகள் ஆயிரம் வாங்கி கறந்து போய் வெய்யவன் சென்று மேல்கடல் விழுந்தான், மேலைக்கடலே என்றால் மேற்கு திசையிலே விழுந்தான் என்றால் சூரியன் மறைகிறான். ஆயிரம் கைகளாலே ஒளி வீசிய அந்த சூரியன் இப்பொழுது மேற்கு மேற்கு திசையிலே போய் விழுந்தான். உய்ய வந்த சம்பந்தருடன் வந்தார்க்கு எய்தும் வெம்மை இழைப்பஞ்சினான் போற. அடியாளைக்கெல்லாம் இழைப்பாய் போச்சு, இனிமே நம்ம வெயில் கூடாது என்று சொல்லி அவர் என்ன பண்ண, நான் போயிடுறோம் முதல்ல என்று மேற்கு திசையிலே போய் கதிரவன் கறந்து கைகள் ஆயிரத்தை எல்லாம் கறந்து மறைத்து வெய்யவன் வெய்யவன்னா சூரியன் சென்று மேல்கடல் விழுந்தான் விழுந்தான்னா. அப்போ ஞானசம்பந்த பெருமான் மாறன்பாடியில தங்கியிருக்கிறார். திரு அறத்துறை இன்னும் போகல, வெயில் நேரம் வந்து போய் மறைந்து மாலைக்காலம் வந்து விட்டது, அன்றைக்கு இரவு அங்கே தங்குகிறார்கள் என்று அடுத்த பாட்டில் சொல்றார். அத்தை நாள் இரவு அப்பதியினிடை சுற்றும் நெடிய தொண்டர்கள் போற்றிட பெற்ற ஊர்ந்த பிரான்கடல் பேணுவார் வெற்றி மாதவத்தோடும் வேவினார். அந்த ஊர்லயே இருக்கிறார். சுற்றும் நீடிய தொண்டர்கள் எல்லாம் சுத்தி படிச்சுட்டாங்க, அங்க இவ்வளவு நாள் நடந்தாங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. ராத்திரி நேரம் ஞான சம்பந்தரோடு எல்லாம் ஒரே தங்குறாங்க, கேம்ப் போடுறாங்க. எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும் இல்லையா, அவங்கலாம் இல்லையா ராத்திரிலாம் தங்க கூடவே இருந்திருக்கிறார். அவர் என்ன வேணுமோ எல்லாம் செய்திருப்பாங்க இல்லையா, என்ன கேட்டாரோ எல்லாம் செய்திருப்பாங்க. அத்தனை நாள் இரவிலே அந்த பதியில அவரோடு தங்குகிறார்கள்.
தொண்டர்களெல்லாம் போற்றும்படியாக அங்கே தங்குகிறார். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் பெற்றமூர்ந்த பிரான் கடல் பேணுவார். பெருமானுடைய திருவடியே எண்ணிக்கொண்டிருக்கார், அதுக்கு வேற எண்ணமே கிடையாது. பெருமான் திருவடியே எண்ணிக்கொண்டிருக்கின்ற பெருமான், ஏனென்றால் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் முதலே பெற்றுகிறார். ஆனால் முதலே பெற்ற அந்த சிவஞானத்தோடு பெற்றம் ஊர்ந்த பிரான் கடல் பேணுவார். வெற்றி மாதவத்தாருடன் தங்கினார். மாதவத்தோர் பெரிய தவம் செய்கின்ற முனிவர்கள், அடியார்கள், இவரோடெல்லாம் அங்கே விரும்பி தங்கியிருக்கிறார். மாறன்பாடிலே தங்கியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இனிமேற்பட்டு அவர் அந்த அறத்துறையில்தான் முத்துசிரிகள்லாம் பெறப்போகிறார். 194வது பாட்டை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஞானசம்பந்தரே இழைப்பாருகிறார் அடியாளுடன் என்று சொன்னார். ரொம்ப தொலைவில்லை, அது மாறன்பாடி அங்க தங்குறார். அதை பெருமான் உணர்கிறார், அறத்துறை பெருமான் உணர்கிறார். திருவிழம் செய்கிறார். என்ன செய்கிறார்? பூந்தராய் மன்னனாகும் வழி வருத்தம், வருகின்ற வழியிலே வருத்தம் அல்லவா, வழிநடை பயணம் வருத்தம். அந்த வருத்தத்தை உணர்ந்தாராம். உணர்ந்து என்ன செய்கிறார்? ஏறுதற்கு சிவிகை இடக்குடை, கூறி ஊத குலவு பொற்சின்னங்கள், மாறில் முத்தின்படியினால் மன்னிய நீர் வந்தரை மலர் அருள்வார். முத்து சிவிகை முத்துப்பந்தர் எல்லாம் கொடுக்கிறார். இனிமேற்பட்டு நீ சிவிகையிலே ஏறி வர வேண்டும். குடை வெண்கொற்ற குடை போல ஒரு முத்துக்குடை இருக்கும், பந்தர் முத்துப்பந்தர் இருக்கும், சிவிகை இருக்கும். உன்னே போகிற போது ஞானசம்பந்தர் வருகிறார் என்று சொல்லுகின்ற அந்த சின்னங்கள் ஒலிக்கும், குலவு பார் சின்னங்கள் ஒலிக்கும். இவ்வளவும் கொடுத்தார் பெருமான். மாறி முத்தின்படியினால் முத்து சிவிகை முத்துப்பந்தர் அவளை கொடுக்கிறார். ஏறுதற்கு சிவிகை இடக்குடை, மேலே சொல்வதற்கு குடை, கூறி ஊத ஞானசம்பந்தர் வருகிறார் என்று அவருடைய புகழை பாடும்படியாக ஊதுகின்ற சின்னங்கள், அழகிய சின்னங்கள், இவற்றையெல்லாம் முத்துக்கள் பதியுமாறு முத்தின்படியினால் நீர் வந்த நிமிடர் அருள்கின்றார். நீர் உவந்தன் படிக்கணும், அதை நீர் உவந்த நீர் உவந்தன் பிரிக்கணும். அதை அந்த பாட்டுல நீர் வந்த நிமிடம் இருக்குது, நீர் உவந்தன் பிரிக்கணும். நீர் உவந்த நிமலர் அருள்வார். நீடுவாழ் பதியாகும் நெல்வாயில், நெல்வாயில் அறத்துறை தானது, திரு நெல்வாயில் அறத்துறை. நீடுவாழ் பதியாகும் நெல்வாயிலில் மாட மாமனை தோறும் மறையோர்க்கு கூடு கங்குல் கனவில், கங்குல் கனவு இரவு கனவிலே போய் சொல்லுகிறார். குலவரை தேடு சேவடி தோன்ற முன் சென்றார், அவருடைய திருவிடை தெரியும்படியாக போறாராம். எப்படி கனவுலை போகிறார் என்றால், வெறும் முகம் மட்டும் கிடையாது, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ காமிக்கிறார், அந்த மாதிரி கிடையாது. அவருடைய உருவம் பூரா திருவுருவம் தோன்றும்படியா, தேடு சேவடி தோன்ற உருவத்திருமேனியோடு வருகிறார் அர்த்தம். தேடு சேவடி தோன்ற, மறை தேடுகின்ற சேவடி எல்லாம் தெரியும்படியாக அந்த கனவிலே மறையோர்க்கு தோன்றுகின்றான். தோன்றி என்ன சொல்றவர், தோன்ற முன் சென்று, தோன்றும்படியாக சென்று பின் ஞானசம்பந்தன் நம்பால் அணைகின்றார். மானமுத்தின் சிவிகை மணிக்குடை ஆன சின்னம் நம்பார் கொண்டு அருங்கலை கோன் அவன்பால் அணைந்து கொடும் என அதான் ஆர்டர் போடுற. ஞானசம்பந்த பெருமான் ஞானசம்பந்தன் வருகிறான், நம்பால் வருகிறான். அவனுக்காக முத்து சிவிகை இவை குடை இவெல்லாம் எடுத்துக்கொண்டு போ. முத்து சிவிகை பந்தர் சின்னங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு அருங்கலைக்கோணம், கலைக்கோன் அப்படின்ற அருங்கலைக்கோன், கலைஞானத்தினாலே உயர்ந்தவன் அருங்கலைக்கோன், அருங்கலைக்கோன் அவன்பால் அணைந்து கொடும் என்றால் அறத்துறைக்கு ஞானசம்பந்தர் வருகின்றவர்கள் நீங்க காத்திருக்காதீங்க, நீங்க போங்கன்ற, நீங்க போங்க, நீங்க போய் கொடுங்க. அவர் வருவதற்கு முன்னாலே அறத்துறைக்கு வருவதற்குள்ள கொடுங்க, அணைந்து கொடும் என அந்த நாளர் உரைத்த அப்பொழுது. அந்த நாளருக்கு நம்முடைய பெருமான் அந்த நாளர், அந்த நாளம் என்றால் நம்முடைய பெருமான். அந்தனர் என்று சொன்னால் அந்தனர்கள், இவன் அந்த நாளர், அந்தனரை எல்லாம் ஆளுகின்றவன். எனவே அந்த நாளர் உழைத்த அப்பொழுதில் வந்து கூடி மகிழ்ந்து அற்புதம் கூறும் சிந்தையோடும் எல்லாருக்கும் கனவு வரும்.
அறத்துறையில இருக்கிற அன்றரைக்கெல்லாம் கனவு வந்தோடனே எல்லாரும் கனவு ஏழு குடிச்சுக்கிறாங்க, குடிச்சுட்டு எல்லாம் ஒன்னா ஓடிடுறாங்க. வந்து கூடி மகிழ்ந்து அற்புதமுறும் சிந்தையோடும் செடுநீர் அறத்துறை இந்துசேகர கோயில் வந்து எழுதினார். உடனே நேரம் வந்துட்டார், கனவு கண்டவுடனே விழிச்சாக்கி விழுத்து நேரா வந்தாச்சு, நேரா கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. ஆங்கு மற்ற அருளடியார்கள் இன்னும் பல பேர் அங்க வந்துட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் கரவிலே தோன்றி சொன்னான பெருமான் எல்லாரும் வந்தாச்சாங்க. அடி அருள் அடியாருடன் அங்க இருக்கின்ற அங்க இருக்கிற அடியார்கள் ஓங்கு கோயில் உள்ளார், கோயில் இருக்கிற அதிகாரிகள் மற்றவர்கள் அவர்கள் எல்லாம் உண்டாயிட அதே அருள் கனவிலே தோன்றி முத்திசுவை தருகிறோம் என்று சொன்ன அந்த செய்தியை அடியாளுக்கு சொல்லியிருக்கிறார். அங்க இருக்கிற கோயில் அதிகாரிகள் எல்லாரும் கொஞ்சம் விட்டார், என தடை இருக்க கூடாது, கோயில் உள்ளார்க்குன்னு ஒரு வரி போடுறார், சேர்க்கிறார். ஏன்னா அவர் கோயிலுக்குள்ளதான் வச்சிருக்க போறார், சன்னிதில் தான் இருக்கும், அது கோயிலுக்குள்ள இருக்கும். நீங்க கதவை திறந்து கோயில் எடுத்தா இருந்தாங்கன்னா அதிகாரிகள் தடுக்கலாம் இல்லையா, என்னையா கோயில் எடுத்து எடுத்து மரம் கேட்கலாம் இல்லையா. நாங்க வாங்கி வச்சிருக்கோம், பெருமானுக்கு வாங்கி வச்சுக்கிறோம், சிவிகை எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம், நீ என்ன எடுத்து கொண்டு போறோம், ஒரு தடுத்தாலும் தடுக்கலாம். எனவே கோயில் உள்ளார்னு போன அதிகாரிகள் என்ன கோயில் உள்ளாருக்கும் உண்டாகிட கோயில் அரங்காவலர்கள் அதிகாரிகள் அவெல்லாம் தடுக்க கூடாது இல்லையா, உண்டாகிட இங்கு இது என்ன அதிசயம் என்று தாங்கள் அம்மறையோர்களும் சாட்டினார். அங்க இருக்கிற மறையவர்கள் வேதம் ஓதுகின்ற மறையவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப அதிசயமா இருக்குங்க. ஞானசம்பந்தர் வருகிறாராம், அவருக்காக முத்துசுவி எல்லாம் இருக்கிறது என்று பெருமான் என் கனவுல சொல்லிருக்காரு. கனவு எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லி வியந்து நிற்கிறார் சாற்றினார். சால மிக்க வியப்புறு தன்மை பலர் ஒத்து ரெண்டு பேர்ல எல்லாருக்கும் ஒரு பெருமானும் தெரிஞ்சிருக்கு, ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் முக்கியமான அடியாளுக்கு எல்லாம் தெரிஞ்சு. சால மிகுந்த வியப்பு, இப்படி ஒரு கனவு வந்திருக்கிறது, ஞானசம்பந்தருக்கு சிவிகையை திறந்திருக்கிறார் பெருமான் அருள் இருக்கிறார் என்ற செய்தி. பலரா தன்மையின் பாலராதலும் சாலமிக்க வியப்புறு தன்மையின் பாலராதலும் எல்லாருக்கும் அந்த வியப்பு வந்து எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ பள்ளி எழுச்சியின் காலம் எய்திட அந்த திருப்பள்ளி எழுச்சி காலம் வரணும், அப்பதான் கரவு திறக்க முடியும். திருப்பள்ளி எழுச்சிக்காக அந்த காலம் வருகின்ற வரையில் கோயில் கரவு சாத்தப்பட்டிருக்கிறது, அந்த கதவு திறக்கிறது. காலம் பள்ளி எழுச்சியில் காலம் எய்திட காதல் வழிபடும் சீலமிக்கார் திருக்காப்பு நீக்கினார். நாள்தோறும் வழிபாடு செய்கின்ற அந்த கட்டளை உடையவர்கள் கட்டளை உடன் அன்றைக்கு கதவு திறந்து பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்கின்ற அந்த கட்டளை உடையவர்கள் காதல் வழிபடும் சீலம் மிக்கார் அவர்கள் திருக்காப்பு நீங்கினார். அது நீக்கிற கதவை திறந்தார். திறந்தால் திங்கள் நீர்மை செடுந்திரல் முத்தினால் துங்க வெண்புடை தூய சிவிகை பொங்க ஊதும் பொருவரும் சின்னமும் அங்கன்நாதர் அருளினால் கண்டனர். கதவை திறந்தால் கோயிலுக்குள்ளே முத்துச்சிவிகை பந்தர் பொருவரும் சின்னம் ஊதுகின்ற சின்னம் எல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்குது, அருளால் கண்டார். இப்ப பெருமான் எங்க வைத்திருக்கிறான், தன்னுடைய சன்னிதிக்கு முன்னாலே அந்த கோயிலுக்கு முன்னாலே வைத்திருக்கிறார், வெளியில வைக்கிறார், புறத்துல வைக்கிறார், கோயிலுக்கு உள்ளே வைத்திருக்கிறார். கண்டபின் அவர் கைதலை மேற்குவித்தார்கள். கனவிலே சொன்னது போலவே முத்துச்சிவை எல்லாம் பார்த்தாங்க, கை தலைமையில குவிக்கிறாங்க, பெருமான் அல்ல அருள் அல்லவா. கண்டபின் அவர் கை தலைமையில் குவித்து எண் திசைக்கும் விளக்கு இவை, எல்லா திசைக்கும் விளக்காக இருக்கின்ற விஷயம் இந்த விஷயம். நம்முடைய பெருமானுடைய அருள் விளக்கம் எல்லாருக்கும் தெரிவதற்காக பெருமான் இப்படி ஞானசம்பந்தருக்கு முத்துச்சிவையை தந்திருக்கிறார். எண் திசைக்கும் விளக்கு இவை, எண் திசையும் சைவ விளக்காக சைவத்துடைய பெருமை விளக்குகின்ற விளக்காக இவை இருக்கிறது என்று எண்ணி யாம் இலக்கு இவையாம் என எண்டிசைக்கும் இலக்கு இவையாம் என தொண்டரோடும் மறையவர் சூழ்ந்து எழுந்து அண்டர் நாடும் அறிவர் ஆர்த்தனர்கள் தேவனார் வாடகர்கள் வாடகர்கள்லாம் கூட அங்கு வானுலகம் வரை இந்த ஒலி கேட்குதான். அப்படி ஒலி அரகரா என்ற ஒலியோடு தொண்டர்கள் எல்லாம் மறையவர்கள் சூழ்ந்தார்கள் எழுந்து ஆர்த்தார்கள் விட்டார். சங்கு துந்துபி தாரை பேரி முதல் பொங்கிய பல்லிய நாதம் பொலிந்து எழ அங்கணன் அருளால் அவை கொண்டு உடன் பொங்கு காதல் எதிர்கொள்ள போவார் அப்படின்னார். அதாவது
கருவிகளை பெருமான் இசைக்கருவி அமைத்த பொழுது தோல் கருவி, துடைக்கருவி, நரம்புக்கருவி, மிடற்றுக்கருவி என்று நான்கு வகையா வைத்திருக்கிறான் சொல்வார் இசையில. தோல் கருவி, துணைக்கருவி என்பது புல்லாங்குழல் போன்றவை, தோல் முழவு போன்றவை, மத்தளம் போன்றவை எல்லாம், மத்தளம் முரசெல்லாம் தோல் கருவி. துணைக்கருவி என்பது குழல், புல்லாங்குழல் போல் இருக்கின்ற புல்லாங்குழல், அந்த எக்காலம் சொல்வா, எக்காலம், சங்கு, துந்துவி, தாரை, இதெல்லாம் துணைக்கருவிகள். நரம்புக்கருவி, யாழ் போன்றவை, யாழ் வேடையெல்லாம் நரம்புக்கருவி. மிடற்றுக்கருவி என்பதுதான் குரல், நாம் பாடுகின்ற குரல் ஓசை. அப்படி வச்சிருக்கான். ஆனா இப்படி சொல்றாங்க, அந்த பஞ்சநாதங்கள் என்பது ஐந்து ஒலிகள், பஞ்சநாத ஒலின்னு சொல்வாங்க. பஞ்சநாதம் என்று ஐந்து ஒலி சொல்வாங்க, பஞ்சநாதம் ஒலித்ததுன்னு. ஐந்து பூதங்களுக்கு உள்ள நாதங்கள் அது, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களுக்கு உரியது என்று நிலம், நிலம் என்ற பிரதி தத்துவத்துக்குரியதுதான் முழவு மத்தளம் எல்லாம். முழவு மத்தளம் எல்லாம் பிரதிவி தத்துவம் என்றும், சங்கு முதலையெல்லாம் தண்ணீர், சங்கிலே தண்ணீர்ல பிறக்கிறதுனால சங்கு போன்றவை தண்ணீருக்கு. புல்லாங்குழல் போன்றவை எல்லாம் மூங்கிலே சொல்வதால், அது தீ, தீயினாலே அந்த துளையை உண்டாக்கி செய்வாங்க, துளைக்கல் மூங்கில்ல. எனவே அது நெருப்புக்கு சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்டது என்றும். அன்னைக்கு மூங்கில பண்ணாங்க, இன்னைக்கு எல்லாம் மெட்டல்லே பண்றாங்க, புல்லாங்குழல் மெட்டல்லே இருக்கு. அந்த காற்று சம்பந்தப்பட்டதுதான் ஊதுகுடல் எல்லாம், தாரை எல்லாம் உறக்க நாடத்துறவுகள். அப்படிதான் அதிகமான காற்று இருந்தால்தான் அந்த ஒலி கேட்கும். புல்லாங்குழல் மெல்ல லேசா ஊதுனா போதும், நாடத்துறம் போன்றவெல்லாம் அப்படி அல்ல. ஆகாயம் குரல், அதுதான் நமக்கு குரல், நமக்கு மிடற்று கருவிதான் ஆகாயம்ன்றாங்க. இப்படி ஒரு கருத்து சொல்வாங்க, பஞ்சபூதங்களுக்கும் பஞ்ச நாதங்கள். அதான் இங்க ஓசை, சங்கு, துந்துபி, தாரை, பேரிகை முதலிய பேர் ஒலிப்பிருக்கின்ற இலக்கியங்கள், பாத்தியங்கள். பல்லிய நாதம், பல்லியம் நல்ல வார்த்தை, பழைய வார்த்தை பல்லியம். ஆர்கெஸ்ட்ரா, ஆர்கெஸ்ட்ரேஷன், ஆர்கெஸ்ட்ரான்றமே அது பல்லியம் என்பது நல்ல தமிழ் சொல். பல்லியம், பல வகையான வாத்தியங்கள், இயங்கள், பல்லியம், ஆர்கெஸ்ட்ரா. இப்படி சங்கு, துந்துபி, தும்தும் என்றுதான், தும் தும் என்று ஓரை கேட்குமா, அதான் துந்துபின்ட்டாங்க. தும் தும் என்ற ஓசையானால துந்துபின்னு வச்சிட்டாங்க அந்த ஓசையோடு. தாரை நீளமா இருக்கும், தாரை. பேரிகை, பேரின்னா பேரிகை. என பங்கு பொங்கு பல்லியனாலும் பல வகையான ஓசைகள் முழங்கும்படியாக அங்கனருளால் அவை கொண்டு உடன் பொங்கு காதல் எதிர்கொள்ள போதுவார். ஞானசம்பந்தரை தரிசிக்க வேண்டும், ஞானசம்பந்தருக்கு பெருமான் தந்த அந்த அருளை தர வேண்டும் என்று மிக விருப்பத்தோடு போறாங்களாம். அங்கனம் அருளால் அவை கொண்டு உடன் பொங்கு காதல் எதிர்கொள்ள போதுவார். அறத்துறை அன்றர்கள்லாம் வராங்களாம். மாசில் வாய்மை நெல் வாயில் மறையவர், ஆசில் சிற்சண்பை அண்ட ஆண்டகையாருக்கு எதிர், தேசுடை சிவிகை முதலாயின ஈசர் இன்னருளால் தாங்கி ஏகினார். அவற்றையெல்லாம் பெருமானுடைய அருள் என்று எண்ணி அதை தாங்கிக் கொண்டு ஞானசம்பந்தருக்கு முன்னாலே செண்பை ஆண்டகையார், செண்பை என்பது சீர்காழிக்கு ஒரு பெயர் அல்லவா, அங்கு இருக்கின்ற ஆண்டகையாருக்கு எதிர் செயல்கிறார். தேசுடைய சிவகை முதலாளர்களுக்கு இப்படி அந்த குடை சின்னம் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு போறாங்களா. பெருமான் அதற்கு முன்னாலே ஞானசம்பந்தர் போய் சொல்லிட்டார், ஐயா மாதிரிலாம் ஆள் வருவாங்க, திடீர்னு நினைக்காத, நாம் கொடுக்க வருகிறார்கள் என்பதை இத்தலை இவர் இன்னனும் ஏகினார். அத்தலை
இந்த பக்கத்துல இப்படி வராங்க இவங்க எல்லாம், அங்க என்ன நடக்குது? அத்தலைன்னா அங்க என்ன நடக்குது? ஞானத்தை மட்டும் தூங்குறா இல்லையா? அவருடைய கனவுலே சண்பைநாதர்க்கும் அந்த இரா இரவுல முத்தம் நற்சிவிகை முதலாயின்னு உயிர்த்தளிக்கும்படி உன் உணர்த்துவார். அவருக்கு சொல்லணும் இல்லையா, முத்து சிவிகையெல்லாம் வருதுப்பா என்று முதலே சொல்லணும் என்றாரை உண்மையை உணர்த்துவார். அள்ளல் நீர்வயல் சூடும் அறத்துறை வள்ளலார், நாம் மகிழ்ந்து அழிக்கும் அவை கொள்ளலாகும் கொண்டு உயிர்த்தல் செய்வாய் என உள்ளவார் அருள் செய்தார். அப்பா நான் கொடுக்கறத மறுக்காதன்ட்டாரான் ஞானசம்பந்தருக்கு. சொல்லிட்டார் ஏதோ கொடுக்கறாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் நடந்தா வரணும்னு ஆட பிடிக்காத, நான் பாதயாத்திரதான் வருவேன் ஆட பிடிக்காதப்பா, நீ நடந்து வர கஷ்டமா இருக்கு எனக்கு, கையில தாளம் போட்டாலே சிவந்து போச்சு, நான் புத்தாளம் கொடுத்துருக்குறேன், நடந்து வரத நான் பார்க்க முடியாது, என்னால குழந்தை அல்லவா நீ நடக்கக்கூடாது என்றுதான் பெருமான் சிவிகை கொடுக்கற போது என்ன சொல்றாரு, அதை மறுக்காத ஏத்துக்குப்பான்ட்டார். ஏன்னா அதெல்லாம் வேணாங்க எனக்கு, நான் என்ன கோயிலுக்கே நடந்து வர நடந்து போறேன் என்று சொல்லலாம் இல்லையா. அதனால அள்ளல் நீர்வயல் சூழ் மரத்துறை வள்ளலா, நாம் மகிழ்ந்து அளிக்கும் அவையினர், இதான் நான் விருப்பத்தோடு கொடுக்குறேன். ஆனா சில பேர் பெரியவர்கள் கொடுத்தாங்கன்னா இல்ல இல்ல வேணான்னு வாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லாத வாங்கிக்கப்பானுவாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் பொங்கல் தீபாவளி சுமந்திர ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்தா வேணாங்க வேணாங்க நாகரிகமா, பெரியவர்கள் கொடுத்தா அது வாழ்த்த வாங்கிக்கணும். எனவே மகிழ்ந்தளிக்கும் மகிழ்ந்தளிக்கின்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவை கொள்ளலாகும் கொள்ளலாகும்னார், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உடையதுன்றார். உன்னுடைய தகுதி அடைந்து கொள்ளலாகும்ன்றார், அதை தகுதியுடையது கொண்டு உயிர்த்தல் செய்வாயினார், அதை ஏறி வாங்குற உயிர்த்தல் செய்வாயினா அதை பயன்படுத்தினார். சிவையெல்லாம் பயன்படுத்துப்பா கொண்டு உயிர்த்தல் செய்வாயினார், ஏற்று அதை பயன்கொள்வாயாக, மகிழ்ந்தளிக்கும் அவை கொள்ளலாகும் கொண்டு உயிர்த்தல் செய்வார். அதை சேர்க்கிறார் ஏன் சொல்றாருன்னு சொன்னா, அப்பர் பெருமான் கூட வர்றபொழுது அதை ஏறமாட்டார், இறங்கி நடந்து வருவார். கொஞ்சம் தூரம் அவர் நடந்து வரார், ரெண்டு தளம் பார்த்தார் அப்பர் பெருமான், இன்னங்க அப்பர் பெருமான் உங்களுக்கு கொடுத்தது அதை விட்டுட்டு வரீங்களே என்றால், யார் போனாலும் நீ வந்து ஏறி வரணும் அதான் என்னுடைய எண்ணம் என்று சொன்னார். அதனால அப்பர் பெருமான் வர்றபொழுது எப்படா ஏறது என்று தயங்கிதான் கொஞ்சம் தூரம் அப்படி வரா, ரெண்டு மூன்று தளங்களுக்கு அப்படி ஏறாம வரா. அப்போ எதை சொன்னா ஏறுவார் தெரிஞ்சுகிறார் அப்பர். ஞானசம்பந்த பெருமானை பார்த்து என்ன சொல்றார், ஐயா உங்களுக்கு பெருமான் தந்தது அல்லவா, அதை நீங்கள் ஏறாமல் புறக்கணித்தால் அவர் அருளை புறக்கணிப்பது போலன்ட்டார். அவர் அருளை புறக்கணிப்பு சொல்றா, சரியான வார்த்தை சொல்றாரு அவரு, நாளப்பா இவர் என்று, சரி 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 நீங்க இன்னைக்கு முன்ன போங்க நான் பின்னால ஏறி வருகிறேன் என்று கனவிலேயே அவர் உயிர்த்தல் செய்வாய்னு சொன்னார் இல்லையா, நீ அதை தவறாமல் பயன்படுத்தணும்னு சொன்னார். இனிமேற்பட்டு எங்கே சென்றாலும் சிவகிலே செல்ல வேண்டும் என்று சொன்னதுனால அதே போல உள்ளவாறு அருள் செய்ய உணர்ந்தார். நல்ல வார்த்தை கேட்குதான், அருமையா அந்த வார்த்தை கனவுல கேட்கிறது, உள்ளவாறு உணர்ந்தார். அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை ஸ்பஷ்டமாகன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வடமொழியில ரொம்ப ஸ்பஷ்டமாக சொன்னான். அப்ப சுத்தமாக ஒரு வார்த்தை கூட தவறில்லாமல் அழகா கேட்கிறான் கனவுல, அப்படி கேட்கிறான், யாம் மகிழ்ந்தடிக்கும் அவை கொள்ளலாகும் கொண்டு உயிர்த்தல் செய்வாய் என உள்ளவாறு அருள் செய்ய உணர்ந்தார். கனவு டக்கு முடிக்கல, உணர்ந்தார் என்றால் கனவு கலங்கி போச்சு, உணர்ந்தார். செண்பையாளியார் தாம் கண்ட மெய்யருள் பண்பு தந்தையார் தம்முடன் பாங்கவர் தொண்டருக்கு அருள் செய்தார். அந்த அருளை கண்ட மெய் அருள்னார், அருள் கனவுதான், அங்க அருள் தான் செய்தார் பெருமான், தோன்றி அருள் செய்தார் கனவுல, சொல்லி அருள் செய்திருக்கிறார். அதை பண்பு தந்தையார் தந்தையாருக்கும் தம்முடன் பாங்கவர் தொண்டருக்கும் அருள் செய்தார். பக்கத்தில் இருக்க தொண்டர்கள் சொல்றார், ஏன்னா அவன் அந்த கனவை சொன்னால் ஞானசம்பந்தர் சொன்னால் அப்படியே நம்பக்கூடியவன், எனவே அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் அந்த கனவை சொல்லலாம் கேட்கிறார். அது ஒரு மரபா சொல்றார், நான் உங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன், ஒரு கனவு என்று வந்தால் தெய்வ கனவு என்று வந்தால் எல்லாருக்கும் சொல்லிடாதீங்க, அதை நம்புகிறவர்கள் பெருமான் மேலே அன்புடையவர்களுக்கு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி நீ ஞானசம்பந்தர் சிவிகையை பற்றிய கனவு வந்தது ஞானசம்பந்தர் அவருக்கு சொன்னார் இல்லையா, அப்பாவுக்கு சொன்னார், கூட இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் சொன்னார், தொண்டருக்கு அருள் செய்து துழாமுனம் விண் புலப்பட வீங்கு இருள் நீங்களும், இருள் நீங்கியது. அந்த நேரத்துல தொழுது பேசிக்கொண்டிருக்கிறார், அப்பொழுது விடியற்காலை பொழுது வருகின்றதாம், மாலை யாமம் புலர்குறும் வைகரை,
வேலை செய்தனை முற்றி வெண்ணீரணி கோலமேனியராய் கைமலர் குவித்து ஏழை அஞ்செழுத்து ஓதி எழுந்தனர். இரவு போய் விடியற்கால வருகின்றது, மாலை போய் யாமம், யாமம் போய் வைகரை. அந்த நேரத்தில் செய்வினை முற்றி என்று ஒரு வார்த்தை சொல்றார். காலையில் செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் முடித்தார்ன்றார். வைகரை வேலை, வைகரை வேலை செய்வினை முற்றி. காலை கடன் என்பதனால அவர் செய்கின்ற வழிபாடுகள் போன்றவை எல்லாம், மனசிலே செய்கின்ற வழிபாடுகள் இவற்றையெல்லாம் முற்றி வெந்நீர் அணி கோலமாய் திருநீர் அறிந்த கோலத்தோடு கைமலர் குவித்து ஏழு அஞ்செழுத்து ஓதி எழுந்தார். எல்லா வேலையும் முடித்துவிட்டு திருநெழுத்தை ஓதி கொண்டிருக்கிறார். கைமலர் குவித்தார், நீரணிந்தார், அஞ்செழுத்து ஓதிக்கொண்டு எழுதுகின்றார் என்று பார்க்க. வெந்நீர் அணி கோலம் என்பது மேனி காயத்துக்கு சொல்றது. கைமலர் குவிக்கின்றார், தொழுகின்றார் பார்க்கும். அஞ்செழுத்தை ஓதுகிறார் என்று மொழியை பார்க்கும். போத ஞான புகழி புரிதரை சீதமுத்தின் சிவிகை மேல் ஏற்றிட காதல் செய்பவன் போல கருங்கடல் மீது தேரின் வந்து எய்தினான் வெய்யவன். சூரியன் வருகிறானா? இன்னைக்கு காலையில ஒரு நல்ல வேலை இருக்கு நமக்கு என்ன இல்லையா? காலை வந்தவுடனே ஞான சம்பந்த பெருமான் சிவிகை ஏற்படுறான் இல்லையா? அதை ஏற்றுவதற்காக சீக்கிரம் பொறுப்பு சீக்கிரம் வந்துட்டாரா, பொறுப்பு வந்துட்டாரா? போத ஞான புகழி புனிதர், போதம் என்றால் ஞானம், ஞானம் நிறைந்த புகழி வேந்தரா இருக்கின்ற ஞான சம்பந்த பெருமானை குளிர்ந்த அந்த உத்திச்சுவிகளை ஏற்ற வேண்டும் அல்லவா? சிவிகையில ஏற்றுவதற்காக காதல் செய்பவன் அதை விரும்புகின்றவன் போல கருங்கடல் மீது தேரில் வந்து எய்தினான். காலையிலே அவனுக்கு ஒரு தேர் இருக்கு இல்லையா, ஒற்றை சக்கரம் ஏழு குதிரை, அந்த சேரோட வரான் சாரதி வந்து அருணன், அருணன் ஓட்டி கொண்டு வருகிறான் ஏழு குதிரை, ஏழு பச்சை நிற குதிரைன்னு சொல்லுவாங்க, ஏழு குதிரை தேரின் மேல் ஒரே சக்கரம், ஒரு சக்கரத்திலே வருகிறான் எய்தினான் வெய்யவன் சூரியன் வந்தான். ஆய பொழுதில் அரையனும் ஆர்ப்புடன் தூயமுத்தின் சிவிகை சுடற்கொடி மேய சின்னங்கள் கொண்டு மெய்யன்பரோடு ஏய அந்தனரால் எதிர் தோன்றினார். எழுந்து ரெடியா இருக்கிறார். சூரியன் வந்தாச்சு. சூரியன் வந்தோடனே அங்கிருந்து மாறன்பாடிக்கு வருகிறார்கள். அர அர என்ற ஆர்ப்புடன், அரவெனும் ஆர்ப்புன்றார், அரகர என்ற ஒலி கேட்கிறதா, பெருமானே என்று அரவுகிறா என்று சொல்றோம் இல்லையா, அந்த ஒலியோடு முத்துச்சிவையையும் சுடற்கொடை இவற்றையெல்லாம் சின்னங்களை எல்லாம் கொண்டு மெய்யன்பரோடு, நான் மெய்யன்பரோடு ஏய அந்தனர், அங்கே இருக்கிற பொருத்தமான கோயிலில் இருக்கின்ற அந்தனர்கள் எல்லோரும் பெருமான் முன்னாலே, ஞானசம்பந்த முன்னாலே வந்து நிற்கிறார். வந்து தோன்றிய அந்தனர் மாதவர் கந்தவார் பொழில் காடி நன்னாடர் முன் அந்தமிழ் சீர் அறத்துறை ஆதியா தந்த பேரருள் தாங்குவீர் என்றனர். காடி நன்னாடருக்கு முன்னாலே, ஞானசம்பந்தருக்கு முன்னால் என்ன சொல்றாங்களா அந்தனர்கள் மாதவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், நின்று போற்றினார்கள். முதல்ல அவரை வணங்குறார், ஞானசம்பந்தரை வணங்குகிறார்கள். நின்று போற்றி அல்ல, வந்து தோன்றி கந்தவார் பொழில் காடி நன்னாடர் முன் அந்தமிழ் சீர்துறை அறத்துறை ஆதியன் பெருமான் அறத்துறை பெருமான் தந்த பேரருள் தாங்குவி ஐயா உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவங்க சொல்றாங்க என்று தங்களுக்கு ஈஸ்வர் அருள் செய்தது ஒன்றும் அங்கு ஒழியாமை உரைத்தார்கள். கனவிலே வந்து பெருமான் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னான், உங்களுக்கு இந்த சிவிகையும் முத்துச்சுவையெல்லாம் வைத்திருக்கிறோம், அதை கொண்டு போய் ஞான சம்பந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் கனவுல, எனவே அதை நீங்கள் தாங்குவீர் என்று தங்களுக்கு ஈஸ்வர் அருள் செய்தது ஒன்றும் ஒழியாமை உணர்த்தி உரைத்து முன் நின்று போற்றி அவருக்கு முன்னாலே சன்னிதியிலே நின்று போற்றுகிறார். ஞானசம்பந்தரை நின்று வணங்குகிறார்கள். தொழுதிட நேர்ந்தது மன்னுளார் அருள் என்று வணங்கினார். இப்படி நாங்கள் கொண்டு வந்து வைத்தது பெருமானுடைய அருள், அவருடைய அருளைத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம், மன்னுளார் அருள் என்று வணங்கினார் என்று சொல்றார். அதுக்கு மேற்பட்டு அங்கேயே ஒரு பதிகம் அவர் பாடப்போகிறார், அதுதான் அடுத்து நமக்கு இருக்கின்ற ஒரு பகுதி. நின்று போற்றிட தொழுது நேர்ந்து நேர்ந்து மன்றுளார் அருள் என்று வணங்கினார் என்று வருது இல்லையா, அதுவரை நாம் இன்னைக்கு நிறுத்தலாம். அறத்துறைக்கிலிருந்து அந்தனர்கள் வருகிறார்கள், முத்து சிவிகை சின்னங்கள் எல்லாம் பெருமான் தந்தது என்று
அவருடைய அருளால் வந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த நின்று போற்றி தொழிலிட நேர்ந்தது என்று மன்றுளார் அருள், மன்றுளார் அருள் ஆதலின் அவர் சொல்றாள் எல்லும் இன்பம் தடை இருக்கலாம் என்றவாதி மன்றுளார் அருள் என்று சொன்னார். மன்றுளார் அருள் ஆதினால் அந்த அருளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறத்துறை அந்தர்கள் வணங்கினார்கள் என்பதோடு இருக்குது. அதுவரை நாம் இன்றைக்கு நாம் நிறுத்தி வைக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து எந்த ஈசன் ஒரு பதிகம் ஒரு பாடப்போறார், அது அடுத்த வாரம் நாம் அந்த பரிகத்தை தொடர்ந்து அந்த விளக்கத்துல நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி அதோட நான் இன்னைக்கு நான் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம் எந்த ஈசன் எம்பெருமான் ஏரம கடவுள் என்றே தீ, எந்த ஈசன் எம்பெருமான் ஏரம கடவுள் என்றே தீ, சிந்தை செய்பவர்க்கு அல்லாள் சென்றுகை கூடுவதன்றாள், சிந்தை செய்பவர்க்கு அல்லாள் சென்றுகை கூடுவதன்றாள், கந்த மாமலர் ருந்தி கடும் புனல் நீவாமல்கு கரைமேல், கந்த மாமலர் ருந்தி கடும் புனல் நீவாமல்கு கரைமேல், அந்த சோலை நில்வாயில் அறத்துறையடிகள் தம் அருளே, அந்த சோலை நில்வாயில் அறத்துறையடிகள் தம் அருளே. திருச்சிற்றம்பலம் என்னாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி.